இன்றைய தினத்திலே இல்லாமற் போனாலும் என்ற தலைப்பிலே வேத வசனங்களிலிருந்து சில சத்தியங்களை தியானிக்க போகிறோம். இல்லாமற் போனாலும், யாருக்கும் இஷ்டமில்லாத ஒரு வார்த்தை இல்லாமற் போனாலும். ஆனால் பைபிளில் இதை பற்றி பல ரகசியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே இல்லாமற் போனாலும் என்ற நிலை எப்பொழுதெல்லாம் நம் வாழ்வில் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் கிறிஸ்துவில் நிலைத்து நின்று கிறிஸ்து நடத்துகிற வழியில் தைரியமாய் நடக்கக்கூடிய ஒரு பலன் நமக்கு உண்டாக இந்த வார்த்தைகளால் கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. ஆபகூக் தீர்க்க தரிசன புத்தகம் 3:17 தொடங்கி 19 வரைக்கும் வாசிக்கும் பொழுது கவனியுங்கள். ஆபகூக் 3:17 அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆபகூக் தீர்க்கதரிசி மூலம் வெளிப்படுத்தப்பட்ட இந்த வார்த்தை அநேகருடைய வாழ்க்கை தள்ளாடுகின்ற நேரத்தில் திடப்படுத்தி நிலைநிறுத்தக்கூடிய தேவ வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை சற்று விளக்க விரும்புகிறேன். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அத்திமரம் பொதுவாக சமூக வாழ்க்கையை காட்டுகின்ற ஒரு மரம். அத்திமரம் இஸ்ரவேலரின் சமூக வாழ்வு, அரசியல் வாழ்வு இவைகளையெல்லாம் காட்டக்கூடிய ஒரு மரம் தான் இந்த அத்திமரம். இங்கே கர்த்தருடைய வசனம் சொல்லும் பொழுது அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், தோ த ஃபிக் ட்ரீ மே நாட் பிளாசம், அது பூ பூக்காமல் போனாலும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூத்தால் தான் காய் வரும். அந்த பூவுக்கான துளிர் வராமல் போனாலும், அது பூ பூக்காமல் போய்விட்டாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அத்திமரம் என்று சொல்லுவது நமக்கு ஒரு ஒரு ஃபேன்சி ஃப்ரூட் மாதிரி, ஒரு ஹெல்த்தி ஃப்ரூட் மாதிரி எப்பமாவது கிடைச்சா சாப்பிடுவோம். ஆனால் அவங்களுக்கு அப்படி இல்லை, அது எப்பவும் சாப்பிடக்கூடியது. நம்ம ஊரில் சக்கை மாங்காய் இதெல்லாம் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அந்தந்த ஊரில் ஆண்டவர் கொடுத்துருக்கக்கூடிய இந்த கனி மரங்கள் எல்லாம் அந்த மக்களுடைய வாழ்வுக்காக, ஹெல்த்துக்காக, ஆரோக்கியத்துக்காக ஆண்டவர் கொடுத்துருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ அவங்களுக்கு அது வந்து ஒரு எப்பவும் அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு பழம். அதில் இப்போ துளிர்வே வரல அல்லது பூவே பூக்கலன்னு சொல்லும் பொழுது அது எவ்வளோ பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்கிறது. இதே போல் இன்றைக்கு பல நிலைகளில் அரசியல் நம்பிக்கை தராமல் போனாலும், இன்றைக்கு அரசியலை நாம் பார்க்கும் பொழுது அரசியலில் ஒரு நம்பிக்கையே இல்லை, யார் மேலும் நம்பிக்கை இல்லாத ஒரு பரிதாப காலகட்டத்தில் நாம் வந்து நிற்கிறோம். அத்திமரம் துளிர் விடாத ஒரு காலம். அரசியலில் நம்பிக்கையே இல்லாமல் போனாலும், அரசு நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமற் போனாலும் இதெல்லாம் நிலைமைகள் நாம் அனுபவிக்கிறது தான். சம்பளம், ஓய்வூதியம், ரேஷன் கார்டு, காப்பீடு, நிவாரணம், மானியம் கிடைக்காம போனாலும். வரிசையாக ஸ்பீடாக சொல்லிட்டேன். எத்தனையோ பேர் இதனால் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் பாருங்கள், ரேஷன் கார்டு இதுவரை கிடைக்கல, ரொம்ப வேதனையில் இருக்கிறார்கள். இப்போ எல்லாம் அதுக்கு போய் ப்ராசஸ் பண்ண போனாலே அதுவே எத்தனை அலைச்சல்களும் காரியங்களும். அப்படி ஒவ்வொன்றையும் சொல்லலாம், ஒவ்வொன்றையும் விளக்குனா நேரம் போய்விடும். ஆனால் உங்களுக்கு எது இல்லாமல் நீங்கள் இருக்கிறீர்கள்? ஒவ்வொன்று இந்த மாதிரி காரியங்கள் இல்லாமல் இருக்கும்போது நிறைய பாதிப்புகள் இருக்கின்றன, உண்மைதான். அப்படி அவைகள் இல்லாமல் போனாலும் அரசாங்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சில அனுமதிகள், சில அங்கீகாரங்கள், சில
உரிமங்கள் சான்றிதழ்கள் போன்றவை கிடைக்காமல் போனாலும், ஐயோ இந்த சான்றிதழ் கிடைக்கல, இந்த லைசன்ஸ் உரிமம் கிடைக்கல, இந்த அப்ரூவல் இந்த அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். கட்டடங்கள் கட்டுவது முதல், வாகனங்கள் ஓட்டுவது முதல், தொழில் உரிமங்கள் பெறுவது என்று பல்வேறு நிலைகளிலே வாழ முடியாமல் பலவித நெருக்கங்களை அனுபவிக்கிறது இந்த அத்திமரங்கள் துளிர்விட மறுக்கிறதுனால. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேர்வுகள், எக்ஸாம்ஸ், எக்ஸாமினேஷன்ஸ், அதிலே தேர்ச்சி கிடைக்காமல் போகும் பொழுது, தேவையான மதிப்பெண்கள் கட் ஆஃப் மார்க்ஸ் கிடைக்காம போகும் பொழுது, நீட் ஏமாற்றி போடும் பொழுது, இப்படி பல்வேறு நிலைகளில் இல்லாதவர்கள், அது எனக்கு இல்லையே, இது எனக்கு கிடைக்கவில்லையே என்பதனால் பல பாதிப்புகளுக்குள் இருக்கிறவர்கள் உண்டு. உயர்கல்வி வாய்ப்பு கிடைக்காமல், விரும்பின பாடம் கிடைக்கல, விரும்பின பள்ளி கிடைக்கல, விரும்பின கல்லூரி கிடைக்கல, விரும்பின ஹாஸ்டல் கிடைக்கல என்று சொல்லி எத்தனையோ பேருக்கு துளிர்விட வேண்டியது துளிர்விடாமல் இருக்கிறது, பூக்க வேண்டியது பூக்காமல் இருக்கிறது, நம்பிக்கை இழந்து வேதனையோடு காணப்படுகிறார்கள். என்னை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, வாலிப தம்பி, தங்கச்சி, உன் வாழ்க்கையில் இந்த பட்டியலில் என்னென்ன காரியங்கள் உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் இருக்கிறது கவனித்து கேள். வேலை வாய்ப்பு கிடைக்கல, படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கல, அரசு பணியை தேடுகிறேன், அரசு பணி கிடைக்கல, இப்படி எத்தனையோ விதங்களில் துளிர்விட வேண்டிய, பூத்து காய்க்க வேண்டிய அத்திமரம் பூத்து காய்க்காதபடியினாலே, பூக்காதபடியினாலே நம்பிக்கை இழந்து விரக்தியோடு வேதனையோடு சோர்வோடு பலர் காணப்படுகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நீங்கள் சோர்வுக்கு இடங்கூடாமல், மனமடிவுக்கு இடங்கொடுக்காமல், மனமே சிலருக்கு குழம்பி போகிறதே, ஒரு மாதிரி ஹாஃப் மென்டலா மாறிவிடுகிறார்கள், அந்த நிலைமைகளுக்கு போகாமல், தற்கொலை என்கிற சிந்தைக்கே இடங்கொடுக்காமல், இந்த மாதிரி எந்த ஒரு நம்பிக்கை இழந்த நிலையிலும் விரக்தி அடைந்து போகாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் மேல் நீங்கள் நம்பிக்கையா இருப்பீர்கள் என்றால், அந்த இல்லாமைக்கு அடுத்தது கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அந்த இடத்தில் நான் இப்ப சொன்னேன், இந்த பட்டியலோ இதில் இல்லாத ஒன்றோ ஏதோ ஒரு காரியம் இந்த சமுதாயத்தில் எனக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் எனக்கு கிடைக்கலையே, சில வேளை அரசுகளுடைய திட்டங்கள் மூலம் கிடைக்காம இருக்கலாம், சில சட்டங்கள் மாறி மாறி வரும்போது கிடைக்காம இருக்கலாம், சில ஆட்கள் உள்ள உட்கார்ந்துட்டு நம்மளை போட்டு அலக்கழிச்சுட்டு இருப்பாங்க, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் நமக்காக உதவி செய்ய ஆள் இல்லாமல் போய் போய் அந்த ஆஃபீஸ்ல எல்லாம் பார்க்க ஆள் இல்லாமல் இப்படிலாம் இருக்கலாம். படிக்க ஒரு டியூஷன் வைக்க எனக்கு பணம் இல்லையே, எனக்கு தெரியாத பாடத்தை கேட்டு படிக்க முடியலையேன்னு சொல்லி வேதனையோடு இருக்கலாம். ஆனால் எந்த நிலையில் நீ ஒரு இழப்பை சந்தித்தாலும், ஒரு இல்லாமையில் இன்றைக்கு இருந்தாலும், பெரிய நம்பிக்கையோடு இருந்து அந்த மார்க் கிடைக்காம போனாலும், பெரிய நம்பிக்கையோடு இருந்து அந்த கல்வி வாய்ப்பு கிடைக்காம போனாலும், பெரிய நம்பிக்கையோடு இருந்து அந்த குறிப்பிட்ட அந்த கல்லூரியிலே ஒரு வாசல் திறக்காம போனாலும், அன்பு மகளே, மகனே, ஒரு பொழுதும் நீ சோர்ந்து போகக்கூடாது. மனம் மடிந்து இனி என்ன வாழ்க்கைன்னு நீ நினைக்க கூடாது, இனி என்ன படிச்சு என்னத்துக்குன்னு சொல்லி நீ நினைக்க கூடாது, இனி எனக்கு வேலை கிடைக்குமா, என் கற்பனையில் வைத்த வாழ்க்கை எனக்கு அமையுமா என்று சொல்லி ஒரு பொழுதும் நீ தவறான அந்த நெகட்டிவான எதிர்மறையான சிந்தனைக்குள்ளே ஒருபோதும் போகாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி போனீன்னா நீ சோர்ந்து போவாய். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போனால் உன் பலன் குந்தினது என்று பைபிள் சொல்லுகிறது. ஆபத்து காலத்திலே இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு நஷ்டப்பட்ட வேளைகளிலே அப்போதான் நீ தைரியமா நிக்கணும். அது தைரியமா நிக்கிறது மட்டும் இல்ல, ஆபகு சொல்லுகிறான், அந்த நேரத்தில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். அல்லேலூயா. நான் திடனா நின்னுக்கிடுவேன், பிடிச்சு நின்னுக்கிடுவேன், அப்படி அல்ல, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். அல்லேலூயா. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உங்கள் பலன். ஹல்லேலூயா. அதைத்தான் ஆபகூக் தெரிந்து கொள்ளுகிறார். அது மட்டுமல்ல, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நான் இப்படிப்பட்ட ஒரு இல்லாமைக்குள்ள விழுந்து கிடக்கிறேன், ஒரு இல்லாமைக்குள்ள மாட்டி தவிக்கிறேன்,
ஆனால் நான் ஆராதிக்கிறவர் ரட்சிப்பின் தேவன். அல்லேலூயா. எந்த குழியிலிருந்தும் என்னை தூக்கி எடுத்து ரட்சிக்க கூடிய ஒரு கர்த்தரை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. எந்த விஷயத்தில் தேவ மக்களே நீங்கள் குறைவுபட்டிருந்தாலும் இல்லாமையில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் களி கூற வேண்டியது யாரில்? எனக்கு ஒரு ரட்சிப்பின் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. எந்த படுகுழியிலிருந்தும் என்னை மிகுந்த உயரத்துக்கு தூக்கி எடுக்க அவரால் முடியும். அல்லேலூயா. சில பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி எடுக்க அவரால் முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனசு இருக்கணும். யாருக்கு இந்த வார்த்தை சொல்லப்படுகிறதோ எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களை சில காரியத்துக்கு ஆயத்தமாக்குறதுக்காக கர்த்தர் இந்த வார்த்தைகளை இன்றைக்கு தரலாம். நீ அதை உட்கொள். எந்த சூழ்நிலை நீ எதிர்பாராதது வந்தாலும், நீ நினைத்தபடி நடக்காம போனாலும், ஐயோ இனி என்ன செய்வேன், அதுக்கு அந்த பக்கம் நான் சிந்திக்கவே இல்லையே, செகண்ட் ஆப்ஷன் என் மனசுல வந்ததே இல்லையே, இது ஒன்லி ஆப்ஷன்ல தானே நான் ஓடிக்கிட்டு இருந்தேன், இப்ப என்ன செய்வேன் என்று சொல்லுகிற நிலை வந்தாலும் நீ பயப்படாதே, சோந்து போகாதே, மனம் முறிந்து போகாதே. நீ தேவையில்லாம சிந்தனையை குழப்பி உன்னுடைய சுய நினைவை இழக்காத, தெளிந்த புத்தியை இழக்காத, தற்கொலை செஞ்சிருவேன், அங்க ஓடிடுவேன், இங்க ஓடிடுவேன் சொல்லாத. கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிரு, உன் ரட்சிப்பின் தேவனை நினைத்து அவரில் களி கூர்ந்து கொண்டிரு. அல்லேலூயா. அப்படி களி கூர்ந்தா என்ன நடக்கும்? ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மார்க் போனாலும் நீ இரட்சகராகிய தேவனுக்குள் களிகூர்ந்து என்ன, உன்னை உயரமான இடத்தில் கொண்டு நடக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஒரு மதிப்பெண் உன்னை உயரமான இடத்திற்கு கொண்டு செல்லாது. சரித்திரத்தை பார், பல பெரிய தலைவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார். படிப்பில் வெற்றி பெறாதவர்கள் தொழிலில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். பல காரியங்களில் அவர்கள் மிக தோல்வியடைந்த நிலையில, இனி இவனுக்கு வாழ்க்கை இல்லை, இவளுக்கு இனி ஒரு உயர்வு கிடையாதுன்னு சொல்லும் பொழுது அவர்களை தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தேவ பிள்ளை என்ற நிலையில் உனக்கு அவர்களை விட பெரிய பாக்கியம் இருக்கிறது. ஆமென். அவர்களெல்லாம் தேவன் உலகத்தின், உலகத்துக்கு நன்மை செய்வதற்கோ ஒவ்வொரு காரியங்களுக்கா உயர்த்தி வச்சிருக்கார். ஆனால் உனக்கோ இது கேரண்டி செய்யப்பட்ட காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. நீ இரட்சகராகிய தேவனை அறிந்த பிள்ளை, அறிந்த நபர். உங்க வாழ்க்கையில நீங்க தொய்வு வரும் பொழுது சோர்ந்து போகவே கூடாது. ஒன்னு மைனஸ்ல போச்சுன்னா உடனே மனம் குழம்ப கூடாது. ஐயோ அப்படி ஒரு செய்தியா, இப்படி ஒரு செய்தியா வரும்பொழுது எல்லாம் ஒரு சீரியஸா வரும். உங்களுக்கே தெரியும், அனுபவிச்சிருப்பீங்க. யோபுக்கு வந்த மாதிரி அங்க எல்லாம் மாடெல்லாம் போச்சு, அடுத்த செய்தி இங்க கழுதையெல்லாம் போச்சு, இங்க ஆடெல்லாம் போச்சு, இங்க ஒட்டகம் எல்லாம் போச்சு. பாத்தீங்களா? இதே மாதிரிதான். ஒரு பிரச்சனை ஒரு நேரம் வந்தா இவன் கொஞ்சம் தாக்கு பிடிச்சிருவான், இவன் கொஞ்சம் விசுவாசத்துல நிக்கிறவன், அப்படி அந்த பிசாசுக்கு தெரியும். அதனால சோதிக்கும் பொழுது பல்வேறு இடத்துல இருந்து அடிப்பான், பல்வேறு இடத்துலேருந்து அடித்து நம்மை கீழே தள்ள பார்ப்பான். ஆனால் எத்தனை இடத்துலேருந்து அவன் கங்கணம் கட்டி அடித்தாலும் நீ இரட்சகராகிய தேவனுடைய கைக்குள்ள இருக்கிறாய். அல்லேலூயா. நீ வார்த்தையில விட்டு கொடுக்க கூடாது. நீ எதிர்பாராதது நடந்த உடனே வார்த்தையை தேவையில்லாம விடக்கூடாது, அந்த வாயை மூடிக்கொள்ளணும். அல்லேலூயா. கர்த்தர் எல்லாம் அறிந்திருக்கிறார்னு சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு செய்ய வேண்டிய நன்மையை செய்வார்னு சொல்லணும். கர்த்தர் எனக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவா நடப்பிப்பார்னு சொல்லணும். அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் அந்த சாத்தானுக்கு சவுக்கட்டி கொடுக்கக்கூடிய வார்த்தைகள், தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள். அப்போ அடுத்த கட்டம் உன் வாழ்க்கையில உன் கால்களை மான் கால்களை போல் ஆக்கி உயர் ஸ்தலத்தில் நிறுத்துவார்னு இல்ல, நடக்க பண்ணுவார். அல்லேலூயா. சங்கீதம் 18 இருக்கு, என்னுடைய உயரமான ஸ்தலத்திலே என்னை நிறுத்துவீர்னு. இங்க வந்து நடக்க பண்ணுவார், உயரமான ஸ்தலத்தில் நடக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆகவே நீ கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினால், தேவ மனிதனே, தேவ பிள்ளையே, நீங்க யாரா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடாமல், அவரை முறுமுறுக்காமல், அவரிடத்திலே நீங்க உறுதியா, மகிழ்ச்சியா, தைரியமா, திடனா இருக்க பழகிட்டீங்கன்னா உங்களை அவர் உயர்த்துவது நிச்சயம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே இந்த அனுபவம் உங்களுக்கு வரட்டும். சில வேளை, ஏன் நான் நல்லா படித்தேன், ஏன் எனக்கு மார்க் கிடைக்கல, ஏன் இவ்வளோ மார்க் கிடைச்சி அந்த கட் ஆஃபுக்கு 2 மார்க்கு குறைஞ்சிருச்சு, ஏன் என்னாச்சு, இவ்வளோ கடினமாக காலையிலேருந்து இரவு மட்டும்
லேட் நைட் வரைக்கும் உழைத்தேன், என் தொழிலில் ஏன் லாபம் வராமல் போச்சு? வயலில் கடந்து உழைத்த உழைப்பு எனக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும், அந்த அளவுக்கு நான் உழைத்தேன், ஏன் இந்த காட்டு மிருகங்கள் அதை அடித்துட்டு போச்சு? ஏன் இந்த பூச்சி விழுந்து அது நாசமாக போச்சு? ஏன் என்னுடைய விளைச்சல் வராமல் போயிட்டு? ஏன் இவ்வளோ உழைக்கிறனே, உத்தமமாக இருக்கிறனே, சம்பளத்தை ஏன் கரெக்டாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஓய்வு பெற்ற பிற ஓய்வூதியத்தை தரமாட்டேங்கிறாங்க என்றெல்லாம் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனால் நாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம், நம்முடைய சகல காரியமும் அவருடைய ஆதீனத்தில் ஆளுகையின் கீழ் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கண்டிப்பாக. அப்போ ஒருவேளை ஏன் இது இப்படி இல்லாமல் போயிற்று அப்படின்னு கேட்டா, ஒருவேளை கர்த்தர் எதிர்காலத்தில் வருங்காலத்தில் ஒரு பெரிய நன்மையை செய்வதற்கு இதை தடை செய்திருப்பார். அல்லேலூயா. நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியது, அந்த அளவுக்கு உழைச்சிருக்கு, படித்திருக்கு, பிரயாசப்பட்டிருக்கு, உண்மையாக இருந்திருக்கு, ஜபம் பண்ணியிருக்கு, இதெல்லாம் செஞ்ச பிறகும் அதில் ஒரு வீழ்ச்சி வந்தது என்றால் அதை கண்டு நீ பயப்படாதே. ஸ்தோத்திரம். என்ன ரோமர் 8:28 சொல்லப்பட்டபடி, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், அண்டர்லைன் த வேர்டு சகலமும், சகலமும் ஒன்று விடாம சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இன்னொரு காரணம் இருக்கலாம், உன் வழி, உன் திட்டம் அதை மாற்றி அவரது வழியில், அவரது திட்டத்தில் உன்னை நடத்துவதற்காக இருக்கலாம். சிலருடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் வழி, உன் விருப்பம், உன்னுடைய கற்பனை, உன்னுடைய அந்த எதிர்கால திட்டங்கள் இதெல்லாம் இருக்கு. அதை வச்சு தான் நீங்கள் ஒரு தரிசனத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், படித்தீர்கள், பிரயாசப்பட்டீர்கள், உழைக்கிறீர்கள், எல்லாம் சரி. அதே வேளையில் கர்த்தர் ஒருவேளை உன் வழியை பார்க்கிலும் உனக்கு இன்னொரு மேன்மையான வழியை அவர் குறித்து வைத்திருப்பார். அல்லேலூயா. அதை இப்போ சொல்ல மாட்டார், ஆனால் அதை செய்வதற்காக இந்த வழியை உடச்சு போட்டுருவார். சில சமயம் இந்த வழியை உடச்சு போட்டுருவார். பயப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, கலங்கி போகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய திட்டத்தில் நடத்துவதற்காக மத்தேயு 26:39 இயேசு ஜெபித்த ஜபம், என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜபம் பண்ணினார். இதுதான் நம்ம எப்பொழுதும் நம்முடைய உயிர் துடிப்பா இருக்கணும். எந்த ஜபம் பண்ணினாலும் அவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணிச்சு தான் ஜபிச்சுட்டே இருக்கணும். அல்லேலூயா. எந்த ஜபம் பண்ணினாலும் எவ்வளவு வைராக்கியமா ஆண்டவர்கிட்ட கேட்டாலும் நமக்கு தெரியும், இந்த ஜபத்தை உங்க சித்தம் என்கிற தட்டுல வச்சுதான் உங்கள்கிட்ட நான் தாரேன். அல்லேலூயா. ஒரு ஆள் வரும்பொழுது அவருக்கு ஏதாவது கொடுக்கணும்னா ஒரு அழகான பிளேட்ல அல்லது இதுல ட்ரேல வச்சுதான் நம்ம என்ன செய்வோம், கொடுப்போம். அதே மாதிரி நாம் பண்ற அத்தனை ஜபத்தையும் எதுல வச்சுதான் கொடுக்கணும், தேவ சித்தம் என்கிற ட்ரேல வச்சுதான் ஆண்டவருக்கு பிரசன்ட் பண்ணணும். அல்லேலூயா. இயேசு அழகாய் செய்தார். அதே போல சிலருடைய வாழ்க்கை, ஏன்னா உங்களுக்கு யாரோ சொல்லி இருப்பாங்க, அதை வச்சு அந்த படிப்பு தான் படிக்கணும், இந்த தொழில் தான் செய்யணும், அந்த வேலையை தான் பார்க்கணும், அந்த ஊருக்கு தான் போகணும், இந்த நாட்டுக்கு தான் போகணும், இப்படி பல திட்டங்கள் வழிகள் இருக்கின்றன, தப்பில்லை. ஆனா கர்த்தர் உன்மேல் நினைவாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை தமது உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். அவர் வருங்காலத்தில் உன்னை நீ எதிர்பாராத ஒரு நல்ல மேன்மைக்கு கொண்டு வர அவர் சித்தமாய் இருக்கிறார். சோ கண்டிப்பாக உன்னுடைய இந்த அற்பமான சிந்தனைக்கு படி உள்ள வழியில விடவே மாட்டார். அல்லேலூயா. அவருக்கு தெரியும் எங்க வச்சு அதை ஸ்டாப் பண்ணணும், எங்க வச்சு அதை டைவர்ட் பண்ணி விடணும். ஆண்டவருக்கு தெரியும். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு டைவர்ஷன், அதுக்காக நீங்க போன போக்குல ஒரு ஸ்டாப் வந்துருச்சுன்னா பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, சோர்ந்து போகாதே, மனம் அடிந்து போகாதே, தவறான முடிவுகளை ஒருபொழுதும் எடுத்து விடாதே. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உனக்கு குறித்ததை ஏற்ற வேளையில் நிறைவேற்றி விடுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னும் சில வேளை பார்த்தீங்கன்னா சில இல்லாமைகள், ஏமாற்றங்கள், தோல்விகள், அது வழியாக நம்முடைய சிந்தையை, நம்முடைய சுபாவத்தை அவர் பக்குவப்படுத்தி மேன்மைப்படுத்த விரும்புகிறார்.
ஏன்னா தேவனுக்கு நம்முடைய வெளி வாழ்க்கை இந்த சரீர வாழ்க்கை மட்டுமல்ல, இந்த சரீர வாழ்க்கைக்குள்ளே வைத்து நம்முடைய உன்னத வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. சரீர வாழ்க்கை நீ எவ்வளவு படிச்சாலும் எவ்வளவு நம்ம தர்மசாலியா வேலை செய்தாலும் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் தானே, அதுக்கு புறம் இல்லை. ஆனால் நித்தியம் என்பது எண்ணி முடியாத கால வாழ்க்கை. அங்க நம்மளை மேன்மையா வைப்பதற்காக சில வேளை இந்த உலகத்தில் உள்ள சில காரியங்களை அவர் தட்டி விடுவார். அல்லேலூயா. அப்போ அந்த மாதிரி சில அடிபடும் பொழுது, சில வேதனைகள் அனுபவிக்கும் பொழுது நம்ம உள்ளம் கொஞ்சம் கஷ்டப்படும். இந்த கஷ்டப்படுகிற அந்த வேளையிலே கடின உள்ளமும் உருகும், மெழுகு போல உருகும் பொழுது கர்த்தருடைய இரட்சகராகிய கர்த்தருடைய கையில இருந்தா அந்த சிந்தனையை அவருக்கு ஏற்றதா அவர் உருவாக்குவார், அந்த சுபாவத்தை அவருக்கு ஏற்றதா உருவாக்கி ஸ்டடி பண்ணுவார். நீ இந்த உடைக்கப்படுகிற வேளையிலே உருகுகிறாய், ஆனா எப்படி உருகுகிறாய்? கவலையினால் நிரம்பி கொண்டிருக்கிற, துக்கத்தினால் நிரம்பி கொண்டிருக்கிறது. அப்ப பிறகு அதுலதான் மோல்ட் ஆகும், அதுலதான் மோல்ட் ஆகும். வாழ்க்கையே துக்கம் என்கிற இதுல அந்த மனசு தொட்டதுக்கும் துக்கப்படும். அப்புறம் அப்போ ஒரு கஷ்டமான உடைக்கப்படுகிற வேளையிலே, உடைத்து உருக்குகிற வேளையிலே அடுத்தது அழகாய் உருவாக்குவதற்கு நாம் அவர் கரத்தில் இருந்து கொண்டோம் என்றால் பாக்கியசாலிகள். அல்லேலூயா. அப்பதான் தாவீது சொன்னார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். நான் உபத்திரவப்பட்டேன், ஆனா அந்த வேளையில உம்மை விட்டு விலகி போயிருந்தேன்னா யூஸ்லெஸ்ஸா போயிருக்கும், ஒன்னும் கற்று தேடி இருக்க மாட்டேன். ஆனா நான் உபத்திரவப்பட்ட வேளையிலும் உங்க கரத்துல இருந்தது எனக்கு பாக்கியம், நல்லா என்ன படிப்பிச்சு உருவாக்கிட்டீங்க. அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். யோபு 23:10, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக, நான் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. இந்த யோபு தாவீதெல்லாம் இதை எவ்வளவு அழகா படிச்சுக்கிட்டாங்க பாத்தீங்களா. உடைக்கப்படும் பொழுது கர்த்தருடைய கையில விழாம், கரெக்டா, வேற எங்கேயும் விழுந்துடக்கூடாது, மனுஷ கையில விழுந்துடக்கூடாது, அங்குமிங்க ஆலோசனை கேட்டு கோலம்பி கெட்டு போயிடக்கூடாது. எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே கர்த்தருடைய கையில விழணும். அல்லேலூயா. ரட்சகராகிய கர்த்தருடைய கரத்திலே, ஆமென். அவர் அந்த பிரச்சனையில இருந்தெல்லாம் நம்மை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவரை நம்புங்கள். இயேசு கைவிட்டார்னு சொல்லவே சொல்லாத, ஒரு பொழுதும் இயேசு உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் தம்மோடு உடன்படிக்கை பண்ணின உன்னை கைவிடுவாரா? அவருடைய ஆவியின் அபிஷேகம் பெற்ற பரலோக அங்கீகாரம் பெற்ற உன்னை கைவிட்டு விடுவாரா? சும்மா உலகத்தினுடைய அடிக்கிற காற்றுக்கெல்லாம் அசைகின்ற நாணலை போல உன்னை ஒப்பு கொடுப்பாரா? பறக்கடிக்கப்படும் தூசியை போல, பதரை போல உன்னை ஒப்பு கொடுப்பாரா? அதெல்லாம் துன்மார்க்கனுக்கு கொடுக்கப்படுகிற பங்குகள். அல்லேலூயா. நீயோ ரத்தத்தால், இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட நீதிமான், உனக்கும் அவனுக்கு வித்தியாசம் இல்லையா? கண்டிப்பாக கர்த்தர் உன்னை மேன்மையாகத்தான் வைத்திருக்கிறார். எங்க பிரச்சனை? உடைக்கப்படும் பொழுது, இந்த மாதிரி இல்லாமைகளில் உடைக்கப்படும் பொழுது, தவறான இடத்துல போய் விழுந்தா தவறா போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தப்பு செஞ்சிட்டேன். யூதாஸ் உணர்வு வருது, யூதாஸ்க்கு தப்பு செஞ்சிட்டேன். உடனே எங்க ஓடுறான்? அந்த பிரதான ஆசாரியன் கூட்டத்துக்கு கிட்ட ஓடுறான். ஐயா தப்பு பண்ணிட்டேன், இந்த காசை திரும்ப வாங்கிக்கிடுங்க ஐயான்னு சொல்லு. நீ அவனா, அவன் தான் உன்னை கெடுத்தவன், நீ அவனோட கூட்டுச்சேர போய் தான் இந்த நிலைமைக்கு நீ வந்திருக்க. திரும்ப அவன் உன்னை ரட்சிப்பானா? அவன் உன்னை காப்பாற்றுவானா? அவன் கைவிட்டுட்டான், அது ஓம் பாடுன்ட்டான். ஓம் பாடு, எங்க வேலை முடிஞ்சு, இது ஓம் பாடுன்னா. அவன் அப்ப மாதிரி இயேசுவை தேடல பாத்தீங்களா? அதுதான் அவனுடைய தப்பு. ரட்சகராகிய கர்த்தரை எங்கேயாவது இருந்து நோக்கி பார்த்திருந்தால் பேதுரு கிடைத்த கிருபை யூதாசு கிடைக்காம போயிருக்குமா? அல்லேலூயா. நீ உடைக்கப்படும் பொழுது, நீ எதிர்பாராத காரியங்கள் வரும்பொழுது, ஒருவேளை தப்பு தோல்வியே பாவமே வந்து விட்டாலும் ரட்சகராகிய தேவனுடைய கரத்தில் வந்து விழு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தர் சிலவேளை நம்மை, நம்முடைய சுபாவங்களை எல்லாம் சீர்திருத்தி சமப்படுத்துறதுக்கும் சில உடைவுகளை கொடுப்பார். இப்போ சில காரியத்தை கொஞ்சம் தூரம் செஞ்சிட்டாங்க, இந்த இதை மோல்டெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த இதெல்லாம் பார்க்குறோம், மண் பானை இதெல்லாம் வணைகிறது. ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆயிருச்சுன்னா
அவங்க அதில் கொஞ்சம் அழுத்தி பார்ப்பாங்க, சரி பண்ணி பார்ப்பாங்க, முடியலைன்னா மொத்தத்தில் ஒரு அடி அடிச்சிருவாங்க கீழே. மொத்தத்தில் அது இதாக பழையபடி மண்ணு மாதிரி தான் இருக்கும். அது திரும்ப எடுத்து திரும்ப ரெடி ஆக்குவான். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவும் சில வேளை நம்மளை ஒரு அடி அடிக்கிற மாதிரி தான் பண்ணுறார். ஆனால் அது நன்மைக்காக. நம்முடைய சுபாவங்கள் நன்றாக வந்தால் எதிர்காலம் நன்றாக இருக்கும், நித்தியம் மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. சுபாவம் சரியாக்கப்படாத ஆள் பரலோகத்துக்குள்ளே போகவே முடியாது. பரலோகம் கோபம் நிறைந்த இடம் இல்லை, சுயநலம் நிறைந்த இடம் இல்லை, மோசமான காரியங்கள் ஒன்றுமே அங்கே கிடையாது. அதனால நம்ம சுபாவத்தை அவர் வந்து சரிப்படுத்துகிறார். அதுக்காக உன் சுபாவத்தை பக்குவப்படுத்த உன் கல்வியில் கை வைக்கலாம், உன் வேலை வாய்ப்பில் கை வைக்கலாம், உன் பொருளாதாரத்தில் கை வைக்கலாம், தொழில் வேலை போன்ற காரியங்களிலும் கை வைக்கலாம். அது எஜமானுக்குத்தான் தெரியும். ஆனா அவருக்கு தெரியும், கல்வியை பார்க்கிலும் உன் சுபாவம் மேன்மை உள்ளது. அல்லேலூயா. அது விலையற பெற்றது. நீ உயர் கல்வி படித்து நரகத்துல போய் இருந்து வேதனைப்படுவதை பார்க்கிலும் சுபாவம் மேன்மையாகி நீ பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதுதான் உனக்கு மேன்மையானது. ஆமென். அவருக்கு தெரியும் எது விலையற பெற்றது, இவன் எதனால எதை அழிச்சுக்கிட்டு இருக்கான், இவா உலகத்தில் உள்ள அந்த காரியத்துக்கு நேரா இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்னுடைய காரியத்தை விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறாள். இதெல்லாம் அவர் பார்க்கிறாரு. உன்னை நேசிக்கிறபடினால உன்னை மேன்மையாக்கும்படி உன் சிந்தையும் உன் சுபாவத்தையும் நல்லாக்கும் படிக்கும் செலவேளை இல்லாமைகளுக்கு அவர் ஒப்பு கொடுக்கலாம். அப்பொழுதும் ரட்சகராகிய தேவனுடைய கரத்தில் விழு, அவர் உன்னை உருவாக்கட்டும், அவர் மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிலருக்கு பாருங்க, தேவன் அழைத்த ஊழிய அழைப்புக்கு அவர்களை கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டும் சில வேளைகளில் அவர்களுக்கு சில இந்த மாதிரிப்பட்ட இல்லாமைகள் அல்லது எதிர்பாராத சூழ்நிலைகளுக்குள் தள்ளி போடுகிறார். அப்போஸ்தலன் பவுலை குறித்து பார்க்கிறோம். அப்போஸ்தலன் 9:6, அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அல்லேலூயா. மா வீரன், கிறிஸ்தவர்களை எல்லாம் அடிப்பேன், உதைப்பேன், கொலை செய்வேன், காவலில் போடுவேன், தர தர இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவேன் என்று அதற்கு அந்த யூத சமயத்தாரிடத்திலிருந்து அனுமதி கடிதங்கள் வாங்கி கொண்டு தமஸ்குக்கு போறான். வீராதி வீரனா போறான். ஒரு ஒளியினால் அடித்து கீழே போட்டார், விழுந்து கிடக்கிறான். அந்த ஒளி ஆமென், அது கர்த்தர் என்பதை அறிகிறான். நடுங்கி திகைக்கிறான், நடுங்கி திகைக்கிறான். அல்லேலூயா. இவன் வர்றான் சொல்லி ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் தமஸ்கு பட்டணத்துக்குள்ளே நடுங்கி திகைத்து கொண்டிருக்கிறார்கள், கர்த்தரை நோக்கி மன்றாடி கொண்டிருக்கிறார்கள். இவன் ரோட்ல கிடந்து நடுங்கி திகைக்க வைத்தார். அல்லேலூயா. என்ன நோக்கம், என்ன நோக்கம்? அவன் சொல்றான், ஆண்டவரே ஃபுல் 100% சரண்டர், நீங்க என்ன சொல்றீங்க அதை நான் செய்யறேன் அப்படிங்கிறான். அப்பமா அவர் உடனே அவனுக்கு பட்டியல் போட்டு 1, 2, 3 எழுதுன்னு சொல்லலை. நீ உள்ள போகும்போதில்ல உனக்கு அப்போ சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார். ஹலேலூயா. கீழ்ப்படிந்தான், அர்ப்பணித்தான், ஒப்பு கொடுத்தான். 3 நாட்கள் குருடனாக இருந்தான். அந்த அடி சாதாரண அடி அல்ல அவனுக்கு கிடைத்தது. கிறிஸ்தவர்ல துன்புறுத்துறேன்னு சொல்லி அங்கீகார கடிதத்தோடு வந்தவன் இல்லையா, பப்ளிக்ல அது எல்லாருக்கும் தெரியத்தக்கதா வந்தவன் பாருங்க. இப்போ குருடனாகி உள்ள போய் அதே பட்டணத்துக்குள்ள இருக்கணும்னா அது எவ்வளவு வெக்கம். இருந்தான். ஆனா அது எதற்கு? கர்த்தர் அவனை தமது ஊழியத்திற்கு எடுத்து ஊழியத்தில் கிறிஸ்துவுக்கு ஒரு மாவீரனாக பயன்படுத்தினார். அல்லேலூயா. சில தேவ பிள்ளைகளுக்கு கல்வியில ஏன் பிரச்சனை ஆச்சு, தொழில ஏன் பிரச்சனை ஆச்சு, வேலையில ஏன் பிரச்சனை ஆச்சு, அதுல ஏன் இதுல ஏன்னு கேட்டா, ஊழிய அழைப்பு உண்மையில் இருந்தால் நீ அதை விட்டு வேறு வழி வேகமா ஓடினா எங்கேயாவது தடுத்துருவாரு. அல்லேலூயா. ஊழிய அழைப்பை தேவன் உங்கள் மேல் வைத்திருந்தால் நீங்கள் அதற்கு கீழ்ப்படியும். ஆம் கர்த்தாவே நான் வருகிறேன், சவுல் ஒரே அடியில் டக்குன்னு கீழ்ப்படிஞ்சிட்டார். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு 100%க்கு அவர் சித்தத்துக்கே கொடுத்துட்டார். என் திட்டம்லாம் முடிஞ்சு போச்சு ஆண்டவரே, இப்ப உங்க திட்டம் என்ன சொல்லுங்க, அதை நான் செய்கிறேன். இந்த மாதிரி சில பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள், யாரா இருக்கட்டும், கர்த்தருடைய ஊழியத்தின் அழைப்பு, இயேசுக்காக மிஷினரியாய் போக வேண்டும் என்று, இயேசுக்காக முழு நேர ஊழியம் செய்ய வேண்டும் என்று அழைப்பு இருந்தா நீங்க தப்பி ஓடவே முடியாது. அல்லேலூயா. நீங்க தப்பி ஓடும் அளவும் பல சிக்கல்ல மாட்டிக்கிட்டே இருப்பீங்க, பிரச்சனை தான் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்க ஆண்டவரே
அந்த அழைப்புக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு என்னைக்கு சொல்றீங்களோ அது வரைக்கும் அது சரியாகாது உங்களுடைய முயற்சிகள். அல்லேலூயா. சோ அப்படி சிலருக்கு இருக்கலாம், இன்னும் கூட சிலர் செய்த தவறுகளுக்கு தண்டனையாகவும் இருக்கலாம். ஏன் எனக்கு இந்த இல்லாமை வந்தது, ஏன் எனக்கு இப்படி நடந்தது, நம்பிக்கையெல்லாம் உடஞ்சு போச்சே, திடீர்னு இவ்வளவு பெரிய சிக்கலுக்குள்ள ஆயிட்டனேன்னு கேட்டா, சங்கீதம் 139:24, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அல்லேலூயா. என் வாழ்க்கையிலே கர்த்தரை வேதனைப்படுத்துகின்ற வழி ஏதாகிலும் இருந்தால் நாளைக்கு அது மோசம்தான். அதனாலதான் தாவீது நல்ல சங்கீதக்காரன் அழகா ஜோம் பண்ற, ஆண்டவரே எனக்கு தெரியாமலே எனக்குள் உமக்கு வேதனை உண்டாக்குகின்ற வழிகள் ஏதாகிலும் இருந்தால் அந்த வழிகளை நீர் ஒன்று உற்று பார்த்து சரி செய்து என்னை நித்திய வழியில் நடத்தும். அல்லேலூயா. சிலருக்கு சில தடைகள், சில கட்டுகள், சில வீழ்ச்சிகள், தோல்விகள் வருவது சீர்திருத்தத்துக்காக இருக்கலாம். சரி, நான் சில காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யார் கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்களோ உங்களை தாழ்த்தி கர்த்தர் சன்னிதானத்தில் ஜெபம் பண்ணுங்கள். அப்பொழுது கர்த்தர் இதில் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதை சரி பண்ணி உங்களை எதிர்பாராத ஒரு மேன்மைக்குள் நடத்துவார். அல்லேலூயா. எதிர்பாராத ஒரு வீழ்ச்சிக்குள் நீ எப்படி விழுந்தாயோ அதே போல நீ எதிர்பாராத ஒரு உயரத்தில் கர்த்தர் உன்னை கொண்டு வந்து நடக்க பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. இதை தேவ மக்கள் விசுவாசியுங்கள். ஒருவேளை இந்த வழி நடக்கிறவர்கள் அல்ல, ஒருவேளை இப்படி எப்பொழுது உங்க வாழ்க்கையில் ஒன்று சம்பவித்தாலும் இதுதான் சத்தியம். அல்லேலூயா. உன்னை ஒருபொழுதும் கைவிட மாட்டார். உன்னை அடிப்பது அவருக்கு சித்தம் அல்ல, உன்னை வேதனைப்படுத்துவது அவருக்கு விருப்பம் அல்ல. ஆனால் இப்படி சில காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் சிலது நம்ம அனுபவிக்க வைக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய ஒரு நிர்பந்தமாக இருக்கின்றது. அவரும் அதை மனவேதனையோடு செய்கிறார் என்பதை தீர்க்க தரிசன புத்தகங்களில் நாம் பார்க்கின்றோம். எப்பிராயுமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று சொல்லி என் மனம் எனக்குள் குழம்புகிறது என்று கர்த்தர் சொன்னார். நீ இளவயதில் எவ்வளவு பக்தியாக இருந்தவன் நான் அதை பார்க்கிறேன் என்று சொன்னார். உன்னை அடிக்கிறது எனக்கே மனம் குழம்புது, ஆனா உன்னை அடிக்காம வழி இல்லையப்பா, நீ திருந்தி நல்லா வரணுமே என்று கர்த்தர் பேசினதை நாம் படிக்கிறோம். எனவே அன்பர்களே, சோர்ந்து போகாதிருங்கள். இந்த செய்தி ஒருவேளை சிலருக்கு பிடிக்காத செய்தியாக இருக்கலாம். ஆனாலும் சில காரியங்கள் நமக்கு பிடிக்காதவைகள் நம்முடைய வருங்கால நன்மைக்கு ஏதுவானவைகள். அல்லேலூயா. அதனால இதை உறுதிப்படுத்துங்க, ஃபாலோ பண்ணுங்க. கர்த்தர் எந்த கட்டிலிருந்தும் உங்களை தூக்கி உயரத்திலே கொண்டு வர வல்லவராயிருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. சரி, இரண்டாவது திராட்சை செடி. இந்த திராட்சை செடி என்று சொல்லுவது குடும்ப வாழ்க்கையை காட்டுகிறதா இருக்கிறது. கணவன் மனைவி, குடும்ப வாழ்க்கை, உறவுகள், இதையெல்லாம் இந்த திராட்சை செடி வந்து ஒரு அடையாளமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். திராட்சை செடியில் பழம் உண்டாகாமற் போனாலும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 104 சங்கீதம் 15 சொல்லி இருக்கு, மனுஷருடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசம் என்று சொல்லி. அப்ப சில வேளை குடும்ப வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சி இல்லாமற் போனாலும், சிலருக்கு குடும்பம், கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மகிழ்ச்சி இல்லை, திருப்தி இல்லை வாழ்க்கையில், ஒரு ஏனோ ஆயிப்போச்சு அப்படி வாழ்ந்துருவோம், உருட்டிட்டு போயிடுவோம், இப்படி வாழ்கிற வாழ்க்கை அந்த மாதிரி இருக்கிறதா? திராட்சை செடியில் பழம் இல்லாமல் போயிட்டா ஒன்றாய் வாழ முடியல. எவ்வளவு நேரம் கணவனை விட்டு மனைவியும், மனைவியை விட்டு கணவனும் தூரத்தில் இருக்க வாய்ப்புண்டோ அதை தெரிந்து கொள்ளுகிறார்கள். இப்படிப்பட்ட பரிதாபங்கள் சில குடும்பங்களில் இருந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் பாருங்க, விவாகம் ஆகவில்லையே என்ற வேதனை, விவாகம் ஆகவில்லையே என்கிற வேதனையில் சிலர் இருக்கிறார். விவாக வயது அடைந்தது ஆனாலும் விவாகம் நடக்கலையேன்னு சொல்லி அப்படிப்பட்ட வேதனைகளில் இருக்கிறவள் உண்டு. குடும்பமானோம், இதுவரை பிள்ளை இல்லையே, புத்திர பாக்கியம் இல்லையே என்கிற வேதனையில் இருக்கக்கூடியவர்களும் உண்டு. குடும்பத்தை கர்த்தர் தந்தார், குடும்பத்தை நடத்தக்கூடிய பொருளாதாரம் எனக்கு இல்லையே, என் சம்பளம் போதுமானதா இருக்கலையே, என் தொழில் அந்த இது சந்திக்கப்படலையேன்னு சொல்லி அப்படி வேதனைப்படுகிறவர்கள் இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடன் பாரத்தினாலே
பலவித அந்த வட்டி கடன்களுடைய நெருக்கத்தினால் கஷ்டப்படுகிறவர்கள் இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமைகள், பிள்ளைகள் இழுத்து வைக்கிற வீண் செலவுகள், பிள்ளைகள் நடந்து கொள்ளுகிற முறைகளால் உண்டாகிற வேதனைகள், இவைகளால் நிறைந்து சிலர் இருக்கலாம். இவையெல்லாம் திராட்சை செடியில் பழம் இல்லாமல் போயிற்று. என் குடும்பத்தில் ஒரு நன்மை காண முடியலையே, என் குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியலையே என்று சொல்லுகிற வேதனைகளில் சிலர் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் அப்படி செய்வதற்கு பதில் கொஞ்சம் பொறுமை எடுத்து, சரி, என் வாழ்க்கை கர்த்தர் கையில் இருக்கு, எனக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் அவர் அறியாம இல்லை, அவர் அனுமதிச்சு தான் எல்லாமே நடக்கிறது. அதுல ஏதாவது குறை இருந்தா நான் அவர்கிட்ட கொண்டு போவேன், அவர் குறைகளை நிறைவாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா. எங்கேயாவது சிக்கி போச்சா, என் இரட்சகராகிய கர்த்தரில் நான் களி கூறுவேன், என் அவர் கண்டிப்பா என்னை விடுவிப்பார். அல்லேலூயா. உள்ள வருதா அந்த வார்த்தை, உள்ளுக்கு வருதா? அல்லேலூயா. நிச்சயமாக குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக எந்த ஒரு வேதனையில் இருக்கிறீர்களோ அந்த வேதனை தான் உங்க வாழ்க்கையை திரும்ப திரும்ப கட்டி போட்டுக்கிட்டே இருக்கு. முதல்ல அந்த வேதனையை நீங்க விட்டுட்டு ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க, கர்த்தருக்குள் களி கூற ஆரம்பிங்க, நீங்க ஒரு இரட்சகராகிய தேவனுக்குள் களி கூற ஆரம்பிங்க, சீக்கிரமாய் அந்த குடும்பத்தை உயரமான இடத்திற்கு கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் கொண்டு வருவார். ஸ்தோத்திரம். ஒரு ஆகாய விமானம் கீழிருந்து அது டேக் ஆஃப் ஆகி வரும் பொழுது பல வேளைகளிலே மேகங்களுக்கூடாக போய்கொண்டிருக்கிறது, சில வேளை மழை பெய்து கொண்டிருக்கிறது, அதற்கூடாக போகிறது, இந்த எல்லா டிஸ்டர்பன்ஸும் இருக்கும். அது போய் 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 உயரமான இடத்திற்கு போயிருச்சுன்னா அது போயிட்டு இருக்கா நின்றுகிட்டு இருக்கான்னு நமக்கு சந்தேகம் ஆகும். அந்த அளவுக்கு ஸ்மூத்தா போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், அது மாதிரிதான் சில வேளை நம்ம டர்புலன் பீரியட் வழியா அப்படியே சில சில சலப்புகள் பிரச்சனைகள் வழியா போறோம். ஆனா நமக்கு தெரியணும், நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறதுனால இந்த சலசலப்புகளுக்குள்ளேயும் நான் மேல மேல ஏறிக்கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த சலசலப்புக்குள்ளேயே நான் இருக்க போறது இல்லை, இதையும் ஓவர் கம் பண்ணி ஜெயம் கொண்டு இதற்கு மேலே உயரமான ஸ்தலத்தில் என்னை நடக்க பண்ணுவார். அல்லேலூயா. இந்த விசுவாசம் ஊட்டும் வார்த்தை உங்கள் இருதயத்தில் வைர எழுத்துக்களை போல பதிக்கப்படுவதாக. அமீர். எந்த சூழ்நிலை வாழ்வில் வந்தாலும் தைரியமாயிருங்கள். சமூக வாழ்விலோ குடும்ப வாழ்விலோ கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை கூட இருந்து ரட்சிக்கிற மீட்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்தது மூன்றாவதாக, ஒலிவ மரம் பலன் அற்று போனாலும். ஒலிவ மரம் பலம் அற்று போனாலும், தோ த லேபர் ஆஃப் த ஆலிவ் மே ஃபெயில், அதுக்கு செய்த லேபர், அதுக்கு செய்த உழைப்பெல்லாம் நஷ்டப்பட்டு போனாலும், அதில் ஒரு ஒலிவ மரத்தில் ஒரு காய் வரல, அந்த ஒலிவ எண்ணெயை எடுக்க முடியல, அந்த மாதிரி அது பலன் அற்று போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. அவர் என் காலை மான் கால்களை போலாக்கி என்னை உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார். ஆமீன். இந்த வார்த்தை திரும்ப திரும்ப உள்ளத்தில் பதிந்திருக்கட்டும். ஆமீன். ஸ்தோத்திரம். 104 சங்கீதம் 15 வசனத்துல சொல்லியிருக்கு, மனுஷனுக்கு முகக்களையை உண்டு பண்ணும் எண்ணெய். மனுஷனுக்கு மகிழ்ச்சியை தரும் திராட்சரசம், மனுஷனுக்கு முகக்களையை உண்டு பண்ணுகிற எண்ணெய். இந்த ஒலிவ மரம் எப்பொழுதுமே ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி காட்டுகிறது. ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்வை குறித்து காட்டுகிறது. இந்த ஒலிவ எண்ணெய் அபிஷேகத்துக்கு அடையாளமா இருக்கிறது. இந்த ஒலிவ எண்ணெயை ஊற்றி தான் ஆசரிப்பு கூடாரத்தில் விளக்கை ஏற்றுவார்கள், அது எரிந்து கொண்டே இருக்கும். ஸோ இப்படி இந்த எண்ணெய் வந்து முகக்களைய மனுஷனுக்கு தருது. குடும்ப வாழ்க்கையில் ஒரு திருப்தி வந்து ஒரு நல்ல மகிழ்ச்சியை தருகிறது. அதே வேளையில் இந்த அபிஷேகம் பெற்று ஆவிக்குரிய அனுபவத்தில் வந்து வாழும் பொழுது நம்முடைய முகத்துக்கே ஒரு பெரிய வெளிச்சம். அல்லேலூயா. ஒரு முகக்களை, ஆளு கருப்போ வெள்ளையோ சிவப்போ மஞ்சளோ, ஆனா அபிஷேகம் பெற்றா முகத்துல என்ன வரும் சொல்லுங்க? ஒரு முகக்களை. ஏன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உள்ளத்தில் பெற்ற அபிஷேகத்தின் கிரியைகள் அது முகத்துல கூட என்ன செய்யும், வெளிப்படும். அல்லேலூயா. பார்ப்பாங்க, இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடக்கு, இவன் இப்போ விழுந்து உருண்டு அழுவான், இல்லைன்னா அப்படி செய்வான், இப்படி செய்வா என்று எதிர்பார்ப்பார்கள். ஆனால் அங்கே நம்ம முகக்களை அவங்க பார்க்கும்போது ஆச்சரியப்படுவா, என்னடா இது, எப்படி இருக்கிறான்,
எப்படி தைரியமா நடக்கிறான், எப்படி இவன் வீட்டில் அடுப்பு எரியுது இந்த சூழ்நிலையிலையும் அப்படியெல்லாம் பார்க்கறாங்க. அல்லேலூயா. அவர்களுக்கு முன்பாக நல்ல ஒரு முகக்கலை, அது பரிசுத்த ஆவியின் நிறைவு, அபிஷேகத்தின் வல்லமாய். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு அந்த ஒலிவ மரம் கூட பலனட்டு போயிருக்கிறதா? சிலருக்கெல்லாம் ரொம்ப சோர்வு, கொஞ்சம் முன்னால முந்தின காலத்துல இருந்த ஆவிக்குரிய அனுபவம் எனக்கு இல்லையே. ரட்சிக்கப்பட்ட நேரத்துல, அபிஷேகம் பெற்ற நேரத்துல, சபையில சேர்ந்த நேரத்துல எனக்கு இருந்த ஆவியின் பலன், உற்சாகம் எனக்கு இப்ப இல்லையே அப்படி சொல்லி சிலர் நினைக்கிறீர்கள். ஒன்று, உங்கள் தவறு. நீங்கள் சரியா கர்த்தரை பின்பற்றணும், வசனம் ஒழுங்கா படிக்கணும், ஜெபிக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தர் சொன்ன வார்த்தையில் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அப்போ இன்னும் இன்னும் பலப்பட்டு கொண்டே வருவீர்கள். அல்லேலூயா. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், எல்லாம் நல்லா இருந்தாலுமே சில சில கொஞ்சம் மங்கல்கள் வரும், கொஞ்சம் மங்கல்கள் வரும். அது சிலவளை கத்தரே அனுமதிக்கிறது. உன்னை அப்படியே விட்டுட்டா நீ அங்கே போய் பெருமை ஏறி நீ விழுந்துருவ, கமந்து விழுந்துருவ நீ. அதனால கொஞ்சம் என்ன செய்வாரு, சில சமயம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி விடுகிற வழக்கம் உண்டு. அதுல சோர்ந்து போகக்கூடாது, அதுல சோர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா. சில தேவ பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை தேவை. ஜபத்துக்கு பதில் வர தாமதித்து கொண்டிருக்கிறது, அதுல ரொம்ப சோர்வு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் ஜபிக்கிறதெல்லாம் கத்த செஞ்சிட்டு இருந்தாரு, இப்ப கொஞ்ச காலமா எது ஜபித்தாலும் நடக்க மாட்டேங்குது. ஸ்தோத்திரம். அது ஒரு பக்கம், நம்முடைய தவறு இருந்தா நம்ம எல்லாத்துலயும் திருந்தணும், அது வேற. ஆனா சிலருக்கு நீங்க தவறில்லாமல் இருந்தாலும் நல்லா இருந்தாலும் சில வேலை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடுறார். அது எதற்குன்னா, நம்மை காப்பதற்கு. பவுல் சொன்னார்லாம், எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு வல்லமையா, இவ்வளவு தியாகமா ஊழியம் செய்த அந்த மனுஷனுக்கு ஒரு முள்ள கொடுக்கணுமா? அவரை முள்ள வச்சு குத்தணுமா? ஆனா எதுக்கு அவனை முள்ள வச்சு குத்தணும்? இல்லைன்னா அவன் நரகத்துல போயிருப்பான். கடைசியில பெருமை வந்து கமந்து விழுந்துருவானே. பெருமை வராம இருக்கிறதுக்கு ஒரு ஒரு குத்து குத்திக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. இதே மாதிரி சில வேளை அன்பர்களே, இதுக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு அந்த ஜபத்தினுடைய கிரியைகளை நீங்க காண முடியல. ஆனா சோர்ந்து போகாதீங்க, ஜபம் வீண் போகாது, எல்லாம் பரலோகத்துல ஸ்டாக் வைக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. உடனுக்குடன் தந்து கொண்டிருந்தது கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருக்கார், இனி சேர்த்து தருவார். ஆமென். நம்பிக்கை இழந்து போகக்கூடாது. இதே மாதிரி வாக்குத்தத்தம் நிறைவேற தாமதிக்கிறது. தீர்க்க தரிசனம் எனக்கு சொல்லப்பட்டது, அது இப்ப நடக்காம இருக்கிறது. ஆனால் கர்த்தர் உனக்கு ஒரு வார்த்தை அவர் வாயினால் பேசினால் நிறைவேற்றாம இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஆனா தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் கூட நம்மை விசுவாசத்தில் ட்ரெயின் பண்ணுவதற்காக, கொஞ்சம் கூட காத்திருந்து பொறுமையாய் காத்திருப்பதில் பயிற்சி அளிப்பதற்காக, கொஞ்சம் கூட அவர் செய்யாவிட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறோமா என்று பார்த்து சோதித்து அறிவதற்காக, ஒருவேளை உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிய விஷயத்தை நீங்கள் அவ்வளவு ஆவலா இருந்தும், அவ்வளவு உற்சாகமா இருந்தும் கூட சில இடங்களில் கொஞ்சம் மங்கல்கள், கொஞ்சம் தொய்வுகள், கொஞ்சம் நடக்காத காரியங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இதுவும் நம்முடைய ஒட்டுமொத்த நன்மைக்காகத்தான் கர்த்தர் இந்த நன்மையை கொஞ்சம் தடை பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே சிலர் வந்து ரொம்ப பொல்லாத சிந்தனைக்கெல்லாம் போயிடுறாங்க. இப்படி ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல அவங்க இருந்த நிலையில, அப்படி அவங்க எதிர்பார்க்கிற நிலையில அடுத்த அடிகள் எடுத்து வைக்க முடியாத உடனே சிலர் வந்து அவங்க தன்னைத்தானே இது பண்ணிடுவாங்க. ஐயோ, நான் விழுந்து போனேன், நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் இப்போ எல்லாம் போச்சு, என்ன என்ன நரகம்தான். தேவையில்லாம இதெல்லாம் பேசி தங்களுக்கு தாங்களே தீமையை வருத்தி கொள்ளுவார்கள். ஏன்னா மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீ ஜீவனுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளை, கிருபா பாத்திரம். ஆனா உனக்கு சில வேளை கர்த்தர் உன்னுடைய ஒட்டுமொத்த நன்மைக்காக வேண்டி சில காரியத்தை கொஞ்சம் பிடிக்கும் போது உடனே உன்னையே குற்றவாளி ஆக்கி நீ அப்படி தொய்ந்து போகக்கூடாது. சிலர் என்ன பண்ணுவார்கள் தெரியுமா, இந்த மாதிரி காரியம் வந்தோடனே பிறரை குற்றம் சாட்ட தொடங்குவார்கள். ஏன்னா குடும்பம் சரியில்லை, இல்லாட்டா நான் எல்லாம் இப்போ ஆவிக்குரிய ஜீவியத்தில் எப்படி போயிருப்பேன் தெரியுமா அப்படி சொல்லுவார். என் சபை சரியில்லை, இல்லைன்னா நான் எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா அப்படிம்பார். எங்க சபையில் உள்ள விசுவாசிகள் ஒன்றும் சரியில்லை அப்படியும் பாரு, எங்க ஊழியக்காரர் சரியில்லை அப்படியும் சொல்லுவார்கள். என்னத்தையா சொல்லுவார், இந்த காலமே சரியில்லைன்னுவார்கள். நீங்க என்ன சொன்னாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களை கர்த்தர் ஒரு நோக்கத்தோட நடத்துறார், அதை முதல்ல புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. பிறரை குறை சொன்னதுனால நமக்கு சரியாகுமா, நம்மை நாமே குறை சொன்னதுனால நமக்கு சரியாகுமா? ரெண்டுமே நம்ம கீழே இழுத்து தள்ளக்கூடிய விஷயங்கள். அதனால அந்த இடத்துலயும் ஆபகுக்குடைய சூத்திரம் தான், ஆபகுக்குடைய ஃபார்முலா தான். இப்படி எல்லாம் உனக்கு பலன் எங்க கிடைக்கலையோ, ஒலிவ மரத்தில்
பலன் இல்லாமற் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், நான் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. அவர் என் காலை மான்கால போலாக்கி இந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலே அடுத்து என்னை உயரமான இடத்தில் நடக்க பண்ணுவார். ராமேன் சொல்லுங்க. ஆமேன். இந்த வழியில யார் வந்துட்டு இருக்கீங்களோ சோர்ந்து போகாதீங்க. தரிசனம் கிடைச்சிட்டே இருந்தது. நான் ஜெபிக்க கண்ணை மூடுனா தரிசனம் தான், உறங்க கண்ணை மூடுனா சொப்பனம் தான். இப்போ ஒண்ணுமே காண மாட்டேங்கி, இருண்ட வானம் போல இருக்கு. அப்போ எல்லாம் போச்சுன்னு நினைப்பாரு. தரிசனம் எனக்கு டெய்லி வரல, சொப்பனம் எனக்கு டெய்லி வரல, அதனால இயேசு என்ன விட்டு போய்விட்டாருன்னு சொல்லுவார். இயேசு சொப்பனமா? இயேசு தரிசனமா? அவர் அதுக்கெல்லாம் ஏற்பட்டவர். அல்லேலூயா. உங்களுக்கு தரிசனம் ரெண்டு நாள் கிடைக்கலன்னு இயேசு போயிட்டாருன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க தானே வாயின் வார்த்தையினால தேவையில்லாம இயேசு துரத்தாதீங்க, இயேசு விட்டு நீங்க விலகாதீங்க. அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகவில்லை. கொஞ்ச நாள் தரிசனம் காட்டி வாழ வைக்கணும்னு நினைச்சாரு, அடுத்து கொஞ்ச நாள் வசனத்துல பிடிச்சு நிக்க பழக்க வைக்க பார்க்கிறார். என்ன, நாமோ தரிசித்து நடவாமல் எப்படி நடக்கிறோம்? விசுவாசித்து நடக்கிறோம். அப்ப சிறுபிள்ளையின் அனுபவத்தில் முதல்ல கொஞ்ச நாள் தரிசனத்தை தந்து நடத்திக்கிட்டு இருந்தாரு, தரிசித்து நடந்து கொண்டிருந்தோம். அடுத்தது அவர் அடுத்த ரேஞ்சுக்கு நம்மளை உயர்த்த பார்க்கிறாரு. அப்போ இவனுக்கு தரிசனத்தை கொண்டு ஸ்டாப் பண்ணுவோம், சொப்பனத்தை ஸ்டாப் பண்ணுவோம், வசனத்தின் வெளிப்பாடுகளை கொடுப்போம். அல்லேலூயா. கர்த்தர் தருகிற ஆகாரத்தை புசிப்போம், அது நமக்கு போதும். ஒரே லைன்ல பழகாதீங்க. சின்ன குழந்தைக்கு ஒரு வித ஆகாரத்தை கொடுத்தீங்க, என்ன கலக்கி கலக்கி கொடுப்பீல்ல? சின்ன பிள்ளைக்கு, பெரிய பிள்ளைக்கு அப்படியா கொடுப்பீ? சமைத்து கொடுப்பீர்கள். வித்தியாசங்கள் இருக்கிறது. சோ கர்த்தர் தருகிறதை புசித்து பலனடைவோம். ஒரே இதுல பழகிட்டு அது இல்லைன்னு சொன்னோடனே வித்தியாசமான நினைக்க கூடாது. இப்போ கொஞ்சம் குழந்தைகள் பாருங்க, சோற ஊட்டி விட்டா வாங்க அது பாட்டில கூடு பாட்டில கூடுன்னு நிற்கும். சில வேலை ஏன்னா அது பாட்டில பழகி போச்சு, அதனால வாயில வாங்க மாட்டேங்குது. இது மாதிரி ஆகாமல் கர்த்தர் எப்படி நடத்துகிறாரோ அப்படி நடப்போம், பயப்படாதிருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபவாசித்தும் விழித்திருந்தும் பயனற்றது போல காணப்படுகிறதே. சிலர் வாழ்க்கையில நிறைய உபவாசங்கள், நிறைய விழிப்பு ஜபங்கள், ஆனா எதிர்பார்க்கிற சிலது நடக்க மாட்டேங்க. மற்றபடி எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு, ஆனா இவங்களுக்கு உள்ளத்துல சோர்வு. என்ன, நான் இவ்வளவு விழித்திருக்கிறேன், இவ்வளவு உபவாசம் எல்லாம் ஜபம் பண்றேன், ஆனா ஏன் எனக்கு அது நடக்கல இது நடக்கல அப்படி சொல்லக்கூடிய சோர்வுக்கு எதுவான காரியம் வரல. அந்த பலன் இல்லாமற் போயிட்டேன்னு சொல்லி பயப்படாதீங்க. எல்லா பலனையும் உங்களுக்கு தர இயேசு போதுமானவரா இருக்கிறார். அல்லேலூயா. சில காரியங்களை குறித்த காலம் வரும்பொழுது அவர் தருவார். ஆமென். ஆனால் நீங்க எதிர்பார்ப்ப விட்டுறாதீங்க, ஆனா சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. எல்லாவற்றிலும் கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கொள்ளுங்க. அவருக்குள் களி கூறுகிற ஒரு ஆவி உங்களுக்கு கிடைப்பதாக. அல்லேலூயா. அது இருந்துச்சுன்னா உங்களை பாதிக்க எந்த சத்துவத்தாலும் முடியாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அற்புத அடையாளங்கள் நடந்து கொண்டிருந்தது. இப்போ எனக்கு அற்புத அடையாளம் நடக்கல, அதனால நீ இயேசுவை விட்டு விலகிட்டான்னு அர்த்தம் இல்லை, இயேசு ஒன்ன விட்டு போயிட்டாருன்னு அர்த்தம் இல்லை. சில காரணங்களால் கர்த்தர் கொஞ்சம் தடை பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கலாம், எல்லாம் செய்வார். சில வேளை நல்லா பயன்படுத்துவார். எலியா தீர்க்கதரிசியை பாருங்க, அவன் தேவ சமூகத்தில் நிற்கு கொண்டு இருக்கிறான். சொல்றாரு, ஆகாபுக்கு உன்னை காண்பி. ஒரு ராஜாவுக்கு முன்னால போய் தன்னை காண்பிக்கிறான், சவால் விடுகிறான். என் வார்த்தையின்படியே உன் நாட்டில் மழையும் பெய்யாது பனி கூட பெய்யாது. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு ஊழியம் அவன் செஞ்சிருக்கான், எவ்வளவு பெரிய சவால் ராஜாவுக்கு முன்னால விட்டுருக்கான். விட்டுட்டு அடுத்த 3.5 வருட காலம் அவன் கடந்து சென்ற பாதை உங்களுக்கு தெரியும் தானே, ஆற்றங்கரையிலும் விதவை வீட்டிலும் அப்படியே கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு அமைதியாய் இருக்கிறான், அமைதியாய் இருக்கிறான். அங்கே ராஜாவுக்கு முன்னால போய் நின்று ஊழியம் செய்தவன் இப்ப ஒரு ஊழியம் இல்லை, காக்காவை தான் பார்த்துட்டு இருக்கணும், விதவை வீட்டுக்குள்ள தான் உட்கார்ந்துருக்கணும், அப்படி இருக்கிறான். அடுத்து 3.5 ஆண்டுகள் தாண்டின பிறகு கர்மேல் மலையிலே சவால் விட்டு அத்தனை பேரையும் கூப்பிட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. அப்ப இடைப்பட்ட 3.5 வருட காலம் அவனை அடுத்த நாட்டுக்கு அனுப்பி ஊழியம் செஞ்சிருக்கலாம்ல, இந்த நாட்டில் வாசல் அடைச்சிட்டு. அப்போ அவ்வளவு 3.5 வருஷ காலம் அடுத்த நாட்டுக்கு போயிருக்கலாமே, இல்லை அவன் பாட்டுக்கு அடைக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கான், அடைக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கான். அதனால எப்பொழுதும் நம்ம நினைச்ச மாதிரி அப்படி எப்படி நடந்துகிட்டு இருக்கோம்னு நினைக்க கூடாது. கர்த்தர் நடத்துறது போல நடக்கும். அல்லேலூயா. நாம் கர்த்தருடைய கைக்குள்ள அடங்கி இருக்கணும்.
ஆனா சோர்ந்து ஒரு சோர்வின் பாத்திரமா இருக்க கூடாது. அது கர்த்தருக்கே அருவறுப்பா இருக்கு. அவர் கையில இருந்துட்டு சோர்ந்து போய் அழுது, ஏ ஒன்ன நல்லதுக்கு இல்ல நான் கையில வச்சிருக்கேன், நீ ஓயாம அழுகிற, நீ இந்த அழிந்து போகிற ஆத்மாக்களுக்கா அழு, உனக்காக போட்டு அழாத நீ, அப்படித்தானே சொல்ல தோணும் கர்த்தருக்கு. நம்ம நிறைய பேர் அந்த மாதிரிதான் செய்யறோம். எல்லாம் சுயநலம் சுயநலம். நம்ம நினைக்க போல ஊழிய நடக்கணும், நம்ம நினைக்க போல கர்த்தர் நம்ம கொண்டு கிரியை செய்யணும். ஐயா, அவர் நினைக்கிற கிரியை செய்யறதுக்கு தான் நம்மளை தெரிஞ்செடுத்திருக்காரு. நம்ம நினைச்சதெல்லாம் நடப்பிக்கிறதுக்கு அவர் நமக்கு வேலைக்காரன் இல்லை, அவர் நம்முடைய எஜமானன். அல்லேலூயா. இந்த அறிவை நீங்கள் வைத்துக் கொள்ளணும். அப்பா என்ன பயன்படுத்தினீங்களே, ஸ்தோத்திரம் அப்பா, அது நான் சந்தோஷம். பயன்படுத்தாம உங்க கண்ணு முன்னால இன்னொருத்தரை பயன்படுத்தினா உடனே. ஒருத்தர் ஒரு நாள் சொன்னார், அவருக்கு ஆர்டினேஷன் கொடுக்கலன்னு கடுமையாக ஃபாஸ்டிங் இருந்தாராம். ஐயோ, அவர் அந்த சபை வளர்ச்சிக்காக இருந்திருக்கலாமே. இவருக்கு ஆர்டினேஷன் எண்ணெய் கொடுக்கணுமோ, கத்தர் கட்டாயம் கொடுப்பாரு, நம்ம மறந்தாலும் அவர் செய்வாரு. இதுக்கு போய் ஒரு ஃபாஸ்டிங்கா பார்த்தீங்களா? இது தன் சுய காரியங்களுக்காக ஒரு வைராக்கியம் கொண்டு அப்படியெல்லாம் நம்ம செய்து பழகக்கூடாது. நாம் எப்பொழுதும் கத்தருடைய கையில் இருக்கிறோம். அந்த கனமான இடத்துல இருக்கிறவர்கள் அந்த கனத்துக்கு ஏதுவா நடந்து கொள்ளணும். அல்லேலூயா. அது நம்ம தனி வாழ்க்கையா இருந்தாலும் சரி, கர்த்தர் எல்லாம் பொறுத்துக்கிடுவார். நம்ம பிள்ளைகள்ல ஒண்ணு ஜலஜமீன் கச்ச 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 கச்சன்னு பண்ணிக்கிட்டு இருந்தாலும் உடனே வெறுத்து தள்ளிடுவோமா? சரி, இருக்கட்டு. அப்படித்தான் கர்த்தர் சிலரை வச்சிருக்கார். ஆனா அது பெரிய சந்தோஷமா இருக்காது. ஆண்டவருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துறவளா இருக்கணும்னா, எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த திடீர் இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் வந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன், அவர் என் காலை மான்கால்களை போலாக்கி என் உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க செய்வார். அல்லேலூயா. அந்த உள்ளான கம்பீரம் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களில் தருவாராக. அல்லேலூயா. சரி, வயல்கள் தானியம், வயல்களில் தானியம் விளையாமற் போனாலும் ஆகாரம் இல்லாமல் போகிறது. வயல்ல தான் நமக்கு வேண்டிய சீஃப் ஃபுட்டு கிடைக்கும். நம்ம ஊரில் அரிசி, வட இந்தியாவில் அரிசியும் கோதுமையும் மாறி மாறி போடுகிறார்கள், சீஃப் ஃபுட்டை தான். அப்போது வயல்களில் நமக்கு இந்த மாதிரிப்பட்ட விளைச்சல்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆகாரங்களின் ஆசீர்வாதம் சில வேளை இல்லாமல் போகிறது. 104:15 மனுஷருடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரம், மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசம், முகக்களையை கொடுக்கும் எண்ணெய் ஒலிவ எண்ணெய், அப்புறம் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கின்ற ஆகாரம் சொல்றார். அப்போ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான திங். அதைத்தான் ஆபகு பட்டியல் போடுறார். இதெல்லாம் இல்லாமல் போனாலும் நான் என் மனசில் கூட சோற மாட்டேன், கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பேன்றார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகளே, ஆகாரம் இல்லாமல் போனால் சில வேளைகளில் பாருங்க, ஆகார பஞ்சம் வரக்கூடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவளுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. அவர் காகம் கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கும் ஆகாரம் கொடுக்குற தேவன். அப்போ நமக்கு கொடுக்காம இருப்பாரா? கண்டிப்பாக கொடுப்பார், கண்டிப்பாக கொடுப்பார். ஆனால் சில வேளை கொஞ்சம் தடை பண்ணுறார். பெத்லகேம் அப்பத்தின் வீடுன்னு அதுக்கு பேரு, ஆனால் அங்கே ஒரு பஞ்சம் கொஞ்ச காலம். நகோமி குடும்பம் ஓடிட்டாங்க வெளியே, எவ்வளவு பெரிய இழப்பை சந்தித்தார்கள். போவாஸ் போன்றவர்கள் உள்ளே இருந்தார்கள், பஞ்சத்தை அனுபவிச்சாங்க. அதுக்கு பிறகு கர்த்தர் பெத்லகேமை சந்தித்து ஆகாரம் அருளினார். அல்லேலூயா. அப்பொழுது போவாஸின் வயல் நிலங்கள் மிகவும் விளைந்தன. என்ன அழகா விளைந்தன! பஞ்சத்திலும் கர்த்தரை விட்டு விலகாமல், பஞ்சகாலத்திலும் கர்த்தர் வைத்த ஸ்தானத்தை விட்டு அசையாமல் இருந்த போவாஸ் செல்வந்தனாக மாறினான். பஞ்சகாலத்தில் கொஞ்ச நாளைக்கு இருக்க மாட்டேன்னு சொல்லி மோவாபுக்கு ஓடின நகோமி குடும்பம் ரொம்ப சங்கடமாய் மாறிவிட்டார்கள். என்னை மாறாள் என்று கூப்பிடுங்கள், வாழ்க்கை கசந்து போச்சுன்னு சொன்னாள். ஆகவே சில சூழ்நிலையினால, சில நோக்கத்தினால கர்த்தர் கொஞ்சம் தடை பண்ணலாம். மற்றபடி நமக்கு ஆகார கஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில வேளை கர்த்தர் கொஞ்சம் செய்யலாம். அது மாதிரி இந்த பிரசங்கம் ஆயத்தம் பண்ணும் பொழுது கர்த்தர் 2 எனக்கு நினைப்பூட்டினார், வாசிக்கிறேன். சிலருக்கு இந்த ஆகார பிரச்சனை அடிப்படை வாழ்வாதார பிரச்சனைக்கு காரணம் எங்க இருக்குன்னா, ஆகாய் 1:8-9 நீங்கள் மலையின் மேல் ஏறிப்போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன்,
அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நேபுகாத்நேச்சாருடைய சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்த மக்கள், செருபாபேல் தலைமையிலே ஆலயம் கட்டப்படுகிறது. அப்பொழுது அநேகர் என்ன பண்ணாங்களா, இந்த ஆலயத்தை கர்த்தருடைய வீட்டை குறித்து கவலை இல்லாம, அங்குள்ள வேலையில பங்கெடுக்காம, அங்குள்ள வேலைகளுக்கு சகாயம் பண்ணாம தங்கள் வீடுகளுக்கே ஓடி போறவர்களா இருந்தார்கள். அப்பதான் சொல்லாரு, நீ அறுவடை செய்தா உனக்கு கொஞ்சம் தான் கிடைக்கும், நீ வந்து அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தால் நான் அதை ஊதி போடுறேன், ஏன்னா என் வீடு பாழா கிடக்குது, நீ உன் வீட்டை கட்ட நினைக்கிறாய். தாவீதோ தனக்கு வீடு கட்டுவதை பார்க்கிலும் என் தேவனுடைய உடன்படிக்கைப்பட்டு திரைச்சிலைக்குள்ள இருக்கக்கூடாது, அதுக்கு நல்ல ஒரு ஆலயம் கட்டுவேன்னு சொன்னான். கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு வீட்டை கட்டுவேன். ஹல்லேலூயா. அப்ப நம்மட்ட கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார், உன் அடிப்படை காரியங்கள், உன் வாழ்வாதாரங்கள் எல்லாம் மேன்மையடைந்து வர வேண்டும் என்றால், உன்னுடைய பிரயாசம், உன்னுடைய உழைப்பு விளைச்சல் நன்றாக வர வேண்டும் என்றால், நான் அதை ஊதி போடாமல் இருக்க வேண்டும் என்றால், நீ என் வீட்டை குறித்த கரிசனையோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லா தேவ மக்களும் கர்த்தருடைய வீடாகிய சபையை குறித்து ஒரு கரிசனை எப்போது இருக்கணும், ஸ்தோத்திரம், அது எப்பொழுதும் நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி மூலச்சல் சபையில அந்த மிஷன் வீடு கட்டுவதற்காக பிளானிங்க்கு போயிருந்தேன். அப்போ அங்கே ஒரு சிஸ்டர்ஸ் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள், எல்லாம் கூடி வந்து அன்று இருந்த ஒரு சூழ்நிலைக்கு தக்க சிம்பிளாக ஒரு பிளான் போட்டுட்டே இருந்தோம். அப்போ அங்குள்ள வாலிபர்கள் வந்தார்கள், வந்து அப்படியே இப்போ சுற்றி நின்னார்கள். பிறகு வந்து, பாஸ்டர் இப்படி பிளான் போடாதீங்க, எங்கள் வீட்டை விட எங்கள் ஊழியர் வீடு மேன்மையாக இருக்கணும். அந்த ஒரு வார்த்தையை கேட்ட பொழுது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிறகு பிளானை மாற்றினார்கள், பெரிய பிளான் போட்டார்கள், அருமையாய் கட்டினார்கள். அல்லேலூயா. அப்போ அவருடைய உள்ளத்தை பாருங்கள், எங்கள் வீட்டை விட கர்த்தருடைய காரியம் எப்படி இருக்கணும், மேலாக இருக்கணும். இதை நம்ம நினைக்கணும். நம்முடைய சபை தேவ ஊழியம், எத்தனையோ ஊழியங்கள் நடக்கிறது, ஆண்டவர் செய்கிற ஊழியங்கள், இதை குறித்து ஒரு கணம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். அடிக்கடி அதை சிந்திக்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணணும், ஊழியங்களுக்காக தாராளமாக கொடுக்க வேண்டும். இப்படி நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டார். அல்லேலூயா. இதே ஒட்டின இன்னொரு வசனம், மல்கியா 3:10-12, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன், அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை, வெளியிலுள்ள திராட்சைக்கொடி பழம் இல்லாமற் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள், தேசம் விரும்பப்படத்தக்கதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே நாம் பார்க்கிறோம், நம்முடைய விளைச்சலின் தசம பாகங்கள், நம்முடைய வருமானத்தின் தசம பாகங்கள், இவைகள் கர்த்தருடையது. அல்லேலூயா. இவைகளில் நாம் உண்மை உள்ளவர்களாய் இருந்து கர்த்தருக்கு நாம் செலுத்தி கொண்டு வருவோம் என்றால், கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்களுடைய அந்த பிரயாசங்களை, பூமியின் கனிகளை எது பட்சிக்கிறதோ, குரங்கு பட்சிக்கிறதா, பூச்சி பட்சிக்கிறதா, வெட்டுக்கிளி பட்சிக்கிறதா, எது வந்து உங்களுடையதை பட்சிக்கிறது, அவைகளை நான் உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அல்லேலூயா. குரங்கு துரத்த முடியாம ஒருத்தர் படுகிற பாடு, குரங்கு வந்து நம்ம விலையில செத்து கிடந்துன்னா போறோம், அதுவே பெரிய கேஸ் ஆகிப்போம். மனுஷனை விட இப்ப மிருகத்துக்கு ரொம்ப மதிப்பு, அப்படியெல்லாம் இருக்கு. பாம்பையும் கொல்ல விடாதான், அது கடிச்சு மனுஷனை கொல்ல பரவாயில்ல, அதை கொன்றாதங்கிறான். இப்படிப்பட்ட நிலைமைகள். ஆனா கர்த்தர் சொல்லா, நீ கரெக்டா என்னுடைய விஷயத்துல கரெக்டா இரு, எனக்கு கொண்டு வர வேண்டியது நீ கரெக்டா கொண்டு வா, நான் அவைகளை பார்த்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா. இப்ப இந்த வசனத்தை வச்சு நம்ம கிளைம் பண்ணணும், ஆண்டவரே செய்யுங்க,
கட்டாயம் செய்வார். ஆமென். அப்புறம் என்ன சொல்றாரு, அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. உங்கள் திராட்சை செடி வெளியில் இருந்தாலும் அது பழமில்லாமல் போவதில்லை. எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். அல்லேலூயா. இந்த நிலையில் நாம் வர வேண்டும். கர்த்தர் கிருபை செய்வாராக. வயல்களில் ஆகாரம் இல்லாமற் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். அல்லேலூயா. சரி, அடுத்த ரெண்டையும் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் குட்டி போடாம போனால் அப்படின்னு உள்ள அர்த்தத்தில் வருகிறது. தோ த ஃபிளாக் மே பி கட் ஆஃப் ஃப்ரம் த ஃபோல்ட் அந்த மந்தையிலிருந்து சில ஆடுகள் விலகி போய்விட்டாலும், கட் ஆஃப் ஆகி போயிடுச்சு அப்படி காட்டுது. மந்தை என்பது எப்பொழுதும் சபைக்கு அடையாளமானது. சபையில் கடைசி காலங்களில் சிலர் விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள், சத்தியத்தை விட்டு விலகி போவார்கள். இதெல்லாம் நடக்கும் கடைசி காலத்தில். துருபதேசங்களால் சிலர் இழுப்புண்டு, அது வலுசற்பத்தினுடைய வால் என்று சொல்லியிருக்கு. பொய்போதகம் என்பது வால். அந்த பொய்போதகம் தான் அந்த துருபதேசங்கள், கள்ள உபதேசம், கள்ள தீர்க்க தரிசனம் எல்லாம். இவைகளை கொண்டு அந்த வலுசற்பம் தன் வாலினால் நல்ல வானத்து நட்சத்திரங்களை போல பிரகாசித்துக் கொண்டிருந்தவர்களை மூன்றில் ஒரு பங்கை இழுத்து கீழே தள்ளினான். அல்லேலூயா. அது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த கடைசி காலத்தில் அதோட எஃபெக்ட் இருக்கு. ஆகவே போக போக சபையில் இருந்து சிலர் விசுவாசத்தை விட்டு விலகி போலாம், சத்தியத்தை விட்டு விலகி போலாம். சிலர் நல்லொழுக்க காரியங்களை சபையில் ஸ்ட்ரிக்டா பிடிக்கும் பொழுது அதிலிருந்து விலகி போகலாம். இதெல்லாம் நடக்கும் சபையில. கத்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப போற போக்கு அப்படிதான் இருக்கு. நம்ம இந்திய தேசம் பாவத்தை கட்டவிழ்த்து விட்டுட்டு இருக்கு ஒவ்வொரு ஆட்சிகளும். அடுத்து என்ன நடக்க போதோ தெரியாது. அப்போ சபைகளும், பல சபைகள் இன்னைக்கு ஓரின சேர்க்கை போன்ற பாவத்தெல்லாம் அங்கீகரிச்சு அவள் எடுத்துக்கொண்டார்கள். அது பெரிய தப்பு, வேதத்துக்கு எதிரான தவறு, தேவனுக்கு எதிரான தவறு. அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு இனி பெரிய போராட்டம் வரக்கூடிய காலமாக இருக்கிறது. அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்றான். இப்போ உலக பெரிய நாடுகள்ல அதெல்லாம் பெரிய போராட்டம். பைபிள்லே அது இருக்கக்கூடாது, அந்த பாகத்தை மாற்றணுங்கிறான். இப்படியெல்லாம் வரும்பொழுது நமக்கு மதவாதிகளுடைய போராட்டம் ஒரு பக்கம், இப்ப பாவத்தோடு போராட வேண்டிய ஒரு பயங்கரமான கட்டத்துக்குள் நம்ம வந்து கொண்டிருக்கிறோம். அது சபைக்கு ஆண்டவர் அதை வச்சிருக்கிறார். பாவத்தை தான் முதல்ல எதிர்த்து போராடணும். மதவாதம் எல்லாம் ரெண்டாவது. இவனு என்ன செய்வான், அவனை நெருக்க நெருக்க நம்ம வளர்ந்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. ஆனா அந்த பாவம் என்பது கொடியது. பாவத்தை எதிர்த்து சபை துணிந்து நிற்க வேண்டும். அப்ப பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் வரும்பொழுது கண்டிப்பாக அநேகர் விட்டு விலகுவார்கள். இப்படி உங்களோடு இருக்கிற சிலர் விட்டு விலகி போகும் பொழுதும் நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருப்பீர்களாக, சத்தியத்தில் நிலைத்திருப்பீர்களாக, அவருடைய ஆவியின் அபிஷேகத்தில் வழிநடத்துதல் நீங்கள் நிலைத்திருப்பீர்களாக, கர்த்தர் தந்த கூட்டாண்மையாகி இந்த ஐக்கியத்தில் நிலைத்திருப்பீர்களாக. அல்லேலூயா. அப்பொழுதும் ஐயோ அப்படி ஆயிடுச்சே, இப்படி ஆயிடுச்சே, சபை அப்படியா இப்படியா என்றெல்லாம் சொல்லி ஏற்படும் பொழுதும் நீ கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு, உன் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூர்ந்து கொண்டிரு. அல்லேலூயா. ஆதி சபையிலும் சிலர் பிரிந்து போனவர்கள் உண்டு. பவுலுடைய ஊழியத்திலும் வசனத்தை சொல்லும் பொழுது ரெண்டு குரூப்பா பிரியுது. ஒரு குரூப் எதிர்க்கிறது, ஒரு குரூப் ஏற்றுக்கொள்ளுது, ஒரு குரூப் இவனையே துரத்துது. எல்லாம் நடந்தது தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப வேறு ரீதியிலே பிசாசு அவைகளை கிளப்பி விடுகிற பொல்லாத காலங்கள். ஆனால் நாமோ கிடையிலே மந்தைகள் பலனற்று முதலற்று போனாலும், அல்லது தோ த ஃபிளாக் மே பி கட் ஆஃப் ஃப்ரம் த ஃபோல்ட், யூ ஷுடின் பி கட் ஆஃப். அல்லேலூயா. நீ வெட்டப்பட்டு போகக்கூடாது, நீ அந்த தொடர்பு இழந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சபையிலே அநேகர் விக்கிரகாராதனை, முறுமுறுப்பு போன்றவைகளுக்குள் போய்கொண்டிருந்தார்கள் இஸ்ரவேல் சபையிலே. ஆனாலும் அதற்குள் இருந்து ஒரு யோசுவாவும் காலேபும் எவ்வளவு சிறப்பாக எழும்பி வந்தார்கள். அல்லேலூயா. சூழ்நிலை மோசம்தானே. அன்றைக்கு சபையில முறுமுறுப்பு, ஒரே முறுமுறுப்பு, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. மோசே ஒன்ன சொன்னா எதிர்த்து பேசுறான். இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா அதன் நடுவில் யோசேப்பும் காலேப்பும், யோசுவாவும் காலேப்பும் உத்தமர்களா இருந்தார்கள். அவர்கள் தான் அங்கிருந்து புறப்பட்ட சந்ததியில் கானானில் பிரவேசித்தார்கள். அல்லேலூயா. அப்படி இருக்க வேண்டும். சபையில் ஏலியின் பிள்ளைகளாகிய ஆசாரியர்களே வேசித்தனம் பண்ணி கொண்டிருந்த நாட்கள், அந்த வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு சாமுவேல்
உத்தமனாக வளர்ந்து வந்தான். அல்லேலூயா. ஒரு நாள் சாமுவேலை உயரமான ஸ்தலத்திலே கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினார். சாமுவேலுடைய சொல் முழு இஸ்ரவேலுக்கும் வந்தது என்று பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப சூழ்நிலை விஷயம் அல்ல. கடைசி நாட்களில் சபை கடந்து போக இருக்கிற பலவிதமான சூழ்நிலைகள், ஆனால் அதற்குள்ளேயும் நிலைத்திருந்து நீங்கள் கர்த்தருக்காய் சாட்சியாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பை போல, தானியலை போல, எஸ்தரை போல சூழ்நிலைகள் எல்லாம் தாறுமாறா இருக்கிறது, ஆனால் அவர்கள் கர்த்தருக்காய் நிமிர்ந்து நின்றார்கள். ஆமென். அந்த அனுபவம் மிக முக்கியம். கடைசியாக தொழுவங்கள். தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், இது வந்து உழைப்பு, உழைப்பு. மாடு என்பது எப்பொழுதும் உழைப்புக்குள்ளது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உழைப்புக்கானது, கடினமாக உழைக்கும் மாடுகள். இன்னைக்கு மாடுகளுடைய உழைப்பை இயந்திரங்கள் எடுத்துக்கொண்டன. அன்றைக்கு மாடுகள் தான் உழைத்தன. மாடுகள் இல்லாமல் ஒரு சமுதாயம் வாழ முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கும் அப்படிதான். காலையில் எழுப்பணும்னா டீ போடணும்னாலும் பால் வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், அப்படி உழைக்கின்ற மாடுகள் வயல் நிலத்தில், அவைகளுடைய உழைப்பு தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த மாதிரி மாடுகள் இல்லாமல் போனாலும், இன்னைக்கு நம்ம ஊரை பாருங்க, லேபருக்கு ஆள் கிடையாது. சொல்றது கரெக்ட் தானா? ஆ, நம்ம ஆட்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு எம்ஏ பிஏ எல்லாம் பட்டம் வச்சுட்டு அப்படி இருக்கிறார்கள். ஒரு லைட்டு ஃபீஸ் போனால் சரி பண்ண தெரியாது, ஒரு மழை தண்ணி ஒழுக்கடிச்சாத ஒழுக்க அடைக்க தெரியாது, அப்படி ஆகி போச்சு இன்னைக்கு. அதுக்கு ஆளை கூப்பிட்டா ஆள் கிடையாது. பிறகு வட இந்தியா வரைக்கும் போய் கூட்டிகிட்டு வரணும் அதுக்கான ஆட்களை. இப்படித்தான் இன்றைக்கு உழைக்கிறதுக்கு யார் கிடையாது ஊரில்? ஆள் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமெரிக்க தேசத்தில் அவரவர் வீட்டு வேலை அவர் தான் செய்யணும். ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அங்கவும் தான் லேபர் கிடைக்காது. லேபருக்கு சம்பளம் கொடுத்தே தாங்காது. அதனால எல்லா மெஷினும் வாங்கி வச்சிருப்பார்கள் வீட்டுக்குள்ள. புல்லு வெட்டணும், கவர்மெண்ட் சொன்ன ஒழுங்கில் புல்லை வெட்டி விட்டுருக்கணும். ஓன் வீட்டு புல்லு தான், ஆனால் கவர்மெண்ட் சொன்ன அளவில் என்ன செய்திருக்கணும், வெட்டியிருக்கணும். அதில் பக்கத்து வீட்டுக்காரன் கொசு கடிக்குதுன்னு கவர்மெண்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஓன் வீட்டு புல்லை தான் செக் பண்ணுவான். அது அவன் வச்ச அளவோட கொஞ்சம் உயர்ந்திருந்தன்னா உனக்கு ஃபைன் தான். அப்படி வச்சுருக்கான். அப்போ புல்லு வெட்டு மிஷினை வச்சு எல்லாரும் புல் வெட்டிக்கிட்டே இருப்பார்கள். கரெக்டாக அவங்க என்ன செய்யணாலும் இவர்கள் தான் செய்யணும். ஒரு தண்ணி லீக் ஆகிட்டா அதுக்கு வேலைக்காரனை கூப்பிட்டா அதோட புதிய டேப்பையும் வாங்கி மாட்டிடலாம். அதனால இவர்களே என்ன பண்ணுவார்கள், அதை செய்வார்கள். அப்படி உள்ள ஒரு நிலைக்கு நேரம் தான் இப்போ இந்தியாவும் போய்கொண்டு இருக்கிறது. அதனால் வாலிபர்களே, பிள்ளைகளே, எல்லாம் படிச்சுக்கிடுங்க. எல்லாம் படித்து வச்சுட்டிங்கன்னா தனக்கு தன் கையே தனக்கு உதவி என்று சொன்னது போல நல்லா இருக்கலாம். சரி, உழைப்பு இன்னைக்கு அற்றுப்போகுது. யாருக்கும் உழைக்க விருப்பம் இல்லை. சும்மா உட்கார்ந்து சம்பளம் வாங்கணும்னே விரும்புகிறார்கள். உழைக்க விருப்பம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு காலமாக இருக்கிறது. உழைப்பு மிக முக்கியம். இனி நமக்கு உழைக்கின்றவர்கள் தேவை. நமக்கெல்லாம் ஆண்டவர் தந்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம். ஒரு இடத்துல பார்க்கும்போது ரொம்ப சங்கடமா இருக்குது. அத பாஸ்டரும் அந்த பாஸ்டர் மனைவின்னு அவ்வளோ வேலையும் செய்கிறாரு. ஐயோ பாவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம போனால் நம்ம வேற வீளுக்கு அதிக பாரமா இருக்கும். நம்மளையும் கவனிக்க அவள் படாத பாடுபடுகிறார்கள். ஆனால் நமக்கு அப்படி இல்லை. எல்லாத்துக்கும் தேவ மக்கள் எவர் ரெடி. அல்லேலூயா. அப்போ இந்த தொழுவத்தில் நிறைய மாடுகள் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லா தொழுவத்திலும் அந்த ஆசீர்வாதம் வேண்டும். நம்ம தொழுவத்திலையும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இடம் பாக்கி இருக்கு உழைப்புக்கு. அவைகளுக்கும் ஆண்டவர் என்ன செய்வாராக, உழைக்கிற பிள்ளைகளையும் எழுப்புவாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உழைப்பு ரொம்ப முக்கியம். உழைப்பு அற்றுப்போகக்கூடாது. உழைப்பு என்பது நான் இப்போ சொன்ன இந்த வியூவில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உங்கள் வாழ்க்கைக்கு. ஒரு குணசாலியான ஸ்திரியை போல பெண்கள் வீட்டில் உழைக்கணும். ஒரு நிமிஷம் சும்மா இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்னு கேட்டால், நீதிமொழிகள் 31 அதிகாரத்தை எடுத்து ஒவ்வொரு வரியாக படிங்க. படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு பெண்மணி என்னவெல்லாம் வேலை செய்து அந்த குடும்பத்தை எப்படி கட்டி எழுப்புகிறாள் சொல்லி. அது மட்டும் இல்லை, புருஷன் சும்மா யார் இருப்பாரு? மனைவி வீட்டில் உள்ள காரியத்தை பார்க்கும்போது கணவன் வெளியே உள்ள காரியத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. இப்போ மனைவியும் சேர்ந்து வெளியே போய் வேலை செய்யக்கூடிய காலம். அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தா உள்ளையும் பார்க்கணும், வெளியையும் பார்க்கணும். அல்லேலூயா. வேற வழியே இல்லை. இந்த மாதிரி நல்ல உழைப்பு இருந்தால் உங்கள் குடும்பங்கள் நன்றாக ஆசீர்வதிக்கப்படும். செய்கிற தொழிலை உற்சாக ஆவியோடு செய்யுங்க, உத்தமத்தோடு செய்யுங்க, நல்ல உழையுங்கள். ஐயோ இவன் தர்ற சம்பளத்துக்கு இவ்வளவுதான், அப்படி நீங்க செய்யாதீங்க. அவன் தர்ற சம்பளத்துக்கு அவன் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கட்டும். நான் செய்யற வேலைக்கு நான் கர்த்தருக்கு நல்ல கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா.
நல்ல உழைப்பு இருந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காமல் இருக்கவே மாட்டார். யாக்கோபு லாபானுக்காக எவ்வளவு உழைச்சான், அவன் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அவனை கீழே கீழே தள்ளிக்கிட்டு இருந்தான். ஆனா கர்த்தர் அவன் கீழே தள்ள தள்ள அந்த கலர் ஆட்டுக்குட்டிகளை தான் பெருக பண்ணி இவனை ஆசீர்வதித்துக் கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அதனால கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் உழைப்போம். அதுபோல ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு பெரிய உழைப்பு இருக்கு. ஜபம் என்பது உழைப்பு. பவுல் சொல்லுகிறார், யூ லேபர் வித் மீ ஆஸ் ஐ லேபர் இன் பிரேயர் அப்படிங்கிறார். நீங்க நான் ஜபத்தில் போராடுவது போல என்னோடு கூட சேர்ந்து போராடுங்கன்றாரு. ஜபத்தை ஒரு லேபர் ஒர்க் மாதிரி சொல்றாரு. ஒரு மண்வெட்டி உழைக்கிறவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாரோ அதே போல நீ ஜபத்திலே போராடு. அல்லேலூயா. இந்த உழைப்புகள் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம தொழுவத்துல மாடுகள் நிறைந்திருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது இல்லாமல் போயிருக்கிற இந்த காலத்திலும் உடனே வீட்டில் போயிருந்து நம்ம வீடை பார்த்தியா, பாஸ்டர் சொன்ன கேட்டியா, நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படி ஆரம்பிச்சிடாதீங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆலோசனைகளை கொடுத்து ஊக்கப்படுத்தி பலப்படுத்துங்கள். அதை வெளில தட்டி தட்டி கீழே தள்ளிராதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் ஒருவேளை அப்படி குறைவு இருந்தாலும் அதுலயும் நீங்க கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருந்து, நான் சொன்னேன் நம்ம சபையில எவ்வளவு தந்திருக்கிறார், அதுதான் நமக்கு முக்கியம். ஆனா இன்னும் கொஞ்சம் இல்லையே, அது ரெண்டாவது, அதையும் தருவார். அல்லேலூயா. இருக்கிறதுல நம்ம சந்தோஷப்படுவோம். அதே மாதிரி நம்ம வீட்டுல ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லைன்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிடாதீங்க. உங்க வீட்டுல என்னமோ எவ்வளவோ தந்திருக்கிறாரு. அல்லேலூயா. தந்ததை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கனாலே அடுத்தது தானா தருவார். ஆமென். நீங்க தந்ததை பற்றி நினைக்காம தரல தரலன்னு சொன்னா அது சரியாகாது. ஆமேன். சோ எல்லாம் தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை மேன்மையாய் நடத்துவார். செய்தி இதுதான், எது இல்லாமற் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க செய்வார். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலம் கொடாமல் போனாலும், சொல்லுவோம் அத்திமரம் துளிர் விடாமல். எல்லாரும் பார்த்து சொல்லி பாடி திடப்படுவோம். திராட்சை செடியில் பலன் இல்லாமல் போனாலும் மகிழ்ந்திடுவேன், நான் கர்த்தருக்குள் களி கூறுவேன். என் தேவனுக்குள் ரட்சிப்பின் தேவனுக்குள். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. மரம் தன் பலமற்று போனாலும், வயல்களில் தானியம் விளையாமற் போனாலும், ஒளிவ மரம் தன் பலமற்று போனாலும், வயல்களில் தானியம் விளையாமற் போனாலும், மகிழ்ந்திடுவேன் நான் கர்த்தருக்குள் பழி பொறுவேன். தேவனுக்குள் ரட்சிப்பின் தேவனுக்குள். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. மந்தையில் ஆடுகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமற் போனாலும், மந்தையில் ஆடுகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமற் போனாலும், மகிழ்ந்திடுவேன் கர்த்தருக்குள் களி கூறுவேன். என் தேவனுக்குள் ரட்சிப்பின் தேவனுக்குள். ஆமென். அல்லேலூயா. இப்பொழுது அந்த களி கூறுதலின் ஆவி எங்களுக்குள் தான், அந்த மகிழ்ச்சியை எங்களுக்குள் தான். அந்தவராகிய கர்த்தரை என் பலனாய் கொள்ள கிருபை தான். என்னை உயரமான ஸ்தலங்களில் நடக்க
நான் சோர்ந்து போக மாட்டேன். என் இரட்சகராகிய தேவன் போதை மைப்பொழுதில் எதையும் செய்ய வல்லவர். எனக்காக ஒரு புது வாசலை அவர் திறப்பார். தனக்கும் வர பொறுமையோடு காத்திருப்பேன். அவரை துதித்துக் கொண்டு களி கூர்ந்து கொண்டிருப்பேன். சோர்ந்து தளர்ந்து போகவே மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. எல்லாரும் அப்படி துதிக்க ஆரம்பிக்கலாம். ஆவி நிறைந்து கர்த்தரில் மகிழ ஆரம்பிக்கலாம். கர்த்தரில் களி கூர ஆரம்பிக்கலாம். இந்த இருக்கிற சூழ்நிலையில அப்பா அதை உங்க பாதத்துல வச்சுட்டேன்ப்பா, அப்பா அதை உங்க கையில கொடுத்துட்டேன்ப்பா, அந்த தோல்வியை உங்க கையில கொடுத்துட்டேன்ப்பா. இனி நான் கவலைப்பட மாட்டேன்ப்பா. ஆமை ஆமை, நான் கவலைப்பட்டு ஒரு பிரயோஜனம் ஆக போறதில்லப்பா. அல்லேலூயா, நடந்ததை உங்க கையில கொடுத்துட்றேன்ப்பா. என் தவறை கூட உங்க பாதத்துல வச்சுட்டு மன்னிப்பு கேட்கிறப்பா, மன்னிப்பு கேட்கிறப்பா. அது என் தவறு தான், என் தவறு தான். ரொம்ப தப்பு நான் செஞ்சிருக்க கூடாது ஏசப்பா. அதை கூட உங்க பாதத்துல வச்சுட்டு நான் மன்னிப்பு கேட்கிறப்பா. ஆனா என்னை கைவிட மாட்டீங்கன்னு நம்பிக்கையா காத்திருக்கிறேன்ப்பா. என் இரட்சகராகிய தேவன், எனக்காய் சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்த கர்த்தர், என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறவ, என் துரோகங்கள் எல்லாம் மன்னிக்கிறவ, என் கெட்டவைகள் தவறுகள் எல்லாம் மன்னிக்கிறவ. ஓ, உங்க கரத்தால் மறுபடியும் என்னை உயர்த்த போறீங்க, மறுபடியும் என்னை உயர்ந்த ஸ்தலத்தில் நடக்க பண்ண போறீங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. ஒரு சிறு பிள்ளை சொல்றது மாதிரி நான் சொல்ற அந்த வார்த்தைகளை வாயை திறந்து சொன்னீங்கன்னாலே ஆமென், ஒரு பெரிய கிரியை உங்க வாழ்க்கையில உண்டாகும், உங்க வாழ்க்கையில உண்டாகும். அல்லேலூயா. எதை நான் சந்தித்திருக்கிறேனோ ஆமென், அது என்னை சேதப்படுத்தாது. ஏன்னா கர்த்தருடைய கையில நான் இருக்கிறேன். எதை எல்லாம் நான் இனியும் சந்திக்க போகிறேனோ அது ஒன்றும் என்னை சேதப்படுத்துவது இல்லை. என் கர்த்தர் நினைத்ததுதான் நடக்கும். என் கர்த்தர் என்னை கரம் பிடித்து நடத்துகிறார். என்னை தமது கரத்துக்குள் வைத்து நடத்துகிறார். ஓ, அப்படி பலத்த கரத்துக்குள் அடக்கி வைப்பா, சில சமயம் தாழ்த்தி வைப்பா, சில சமயம் கட்டி வைப்பா. ஆனால் ஆமென், அடுத்த நிமிஷம் என்னை உயர்த்துவார், 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 உயர்த்துவார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு கைகளை தட்டி ஒரு களிகூறுதலின் அபிஷேகத்தோடு சந்தோஷமாக கர்த்தரை துதிப்போமாக. ஓ லஹபரபா ஷபபபபபா ஷிகோலா துனஹந்துனா. ஓ ஜீசஸ் ரிபலபோ கபரா துனா சந்துனா ரியலபோ கபரபா ஷலபதுரியா. ஓ ரிகலபா ஷததபா. இப்பொழுது ஆவியில் நிரம்பி துதிக்கும் பொழுது, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும் பொழுது துக்கத்தின் கட்டுகள் முற்றிலும் அவிழ்க்கப்படட்டும். சோர்வின் கட்டுகள் முற்றிலும் மனசை விட்டு ஓடி போகட்டும். ஆமென், அந்த மன மடிவுகள் இயேசுவின் நாமத்தில் வெளியே ஏறி போகட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தற்கொலை எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு உள்ளங்களை விட்டு ஓடி போகட்டும். ஒவ்வொரு சிந்தனைகளை விட்டு ஓடி போகட்டும். இவைகள் எல்லாவற்றுக்கும் விலைக்கு ஒரு தடை காப்பை எங்கள் சிந்தனையில் வைப்பீராக, எங்கள் மனதில் வைப்பீராக, எங்கள் ஆவியில் ஆத்மாவில் வைப்பீராக, சரீரத்திலும் வைப்பீராக. ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவோம், உம்மாலே மதிலை தாண்டுவோம். ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட். அன்பின் பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த வேளையில் நீங்க தந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இல்லாமற் போனாலும் என்கிற வார்த்தை எங்களை பயமுறுத்த போகிறது இல்லை. நாங்கள் இருந்தாலும் இல்லாமற் போனாலும் இரட்சகராகிய தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். எங்கள் உள்ளம் எப்பொழுதும் மகிழ்ந்து களி கூர்ந்து நீர் எங்களை வைக்க போற உயரமான இடங்களை நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த பரம எருசலேயும் நித்திய வாழ்க்கையை நாங்கள் எதிர்பார்த்து அந்த உயரமான இடத்துல எங்களை நடக்க பண்ண போகிற எங்கள் இரட்சகராகிய தேவனை ஸ்தோத்தரித்து களி கூர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த கிருபை எப்போதும் எங்களுக்கு தாரும். எது ஏமாற்றினாலும், எது இல்லாமற் போனாலும் நான் கர்த்தருக்குள் நிலைத்திருப்பேன். அவரில் மகிழ்ந்திருப்பேன், அவரில் களி கூர்ந்து கொண்டிருப்பேன். ஏனென்றால் அடுத்த கட்டம் அவர் என்னை உயர்த்துவார். முடிவிலே பரம எருசலேம் வரைக்கும் என்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. பிதாவோடும் இயேசுவோடு கூட இருக்கிற அந்த இடம் வரைக்கும் என்னை உயர்த்துவார். ஆகவே அந்த மகிமையிலே, அந்த மேன்மையை நினைத்து இவ்வுலகத்தின் பாடுகள் துன்பங்களை துச்சமாக மதித்து அதன் நடுவிலும் இயேசுவின் கிரியையை என் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள அவளோடு இருந்து நான் முன் செல்வேன். அந்த கிருபை எங்களுக்கு தாருமப்பா. எல்லாருக்கும் அந்த கிருபையை தருவீராக. ஆம் கர்த்தாவே, நீர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் நாதா. உம்முடைய வல்லமை எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு பகுதிகளிலும் வெளிப்படட்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம் கர்த்தாவே, வெளிப்படட்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தர் கிரியை செய்யணுமே, கர்த்தருடைய கிரியைகள் பலமாய் விளங்கணுமே. இன்றைக்கு சோர்ந்திருக்கிற மக்களுடைய உள்ளத்திலே உமது பலமான கிரியை வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் தாமே இந்த வேளையில் தானே ஒரு கிரியை செய்து விடுவீராக ராஜா, செய்து விடுவீராக ராஜா. ஆம் கர்த்தாவே, இந்த வேளையிலும் வளைகுடா நாடுகளில் வாழ்கிற மக்களை நினைக்கிறோம். வெள்ளப்பெருக்கினாலே கஷ்டத்துக்குள் இருக்கிறார்கள்.
சிலர் சேதங்களை அனுபவித்திருக்கிறார்கள். எங்கள் விசுவாசிகளில் சிலருக்கும் பொருள் சேதங்கள் உண்டாயிருக்கிறது. அன்பு தகப்பனே கிருபை கூர்ந்து இறங்கும். அவர்களும் எதிர்பாராத ஒரு பயங்கரத்துக்குள் ஆகியிருக்கிறார்கள். இந்த காரியங்களில் இல்லாமைகள் நெருக்கங்களில் இருந்தும் அவளை மறுபடியும் தூக்கி எடுத்து உயரமான நடக்க செய்வீராக என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. அடியான் கடந்த வாரத்தில் கடந்து சென்ற ஒரிசா கட்டட பிரதிஷ்டை ஆசீர்வதி தந்ததற்காய் ஸ்தோத்திரம். அந்த ஊழியம் இன்னும் மகிமையாய் வளர உதவி செய்யும். பஸ்பெனட் குடும்பத்தை வல்லமையாய் பயன்படுத்துவீராக. ஹைதராபாத்ல அமீன்பூர் ஊழியத்திற்காய் ஸ்தோத்திரம். பிரதர் பிரின்ஸ் ராக்லன் குடும்பத்தை பயன்படுத்துகிறீர், இன்னும் பயன்படுத்தும் ஐயா. 5 மாதங்களில் 20க்கு மேலப்பட்ட மக்கள் கூட்டத்துக்கு வரக்கூடிய அளவிலே கிரிய செய்தீரே, இன்னும் பெருக பண்ணும் ஐயா. ஆமென் கிரிய செய்யும். தமிழர்கள், தெலுங்குக்காரர்கள், இந்திக்காரர்கள் எல்லாரையும் ரட்சித்து பல பாஷைக்காரர்களான விசுவாச மக்கள் எழும்பும்படி கிரிய செய்யும். ஊழியங்களுக்கு ஆதரவாக இருக்கிற உடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. மிஷினரி ஊழியங்கள் இன்னும் மேன்மையடையட்டும் ராஜா. கர்த்தர் கிரிய செய்யும். மறுபடியும் எங்களை தாழ்த்தி படைக்கிறோம். ஆண்டவருடைய சுகமும் பலனும் ஆரோக்கியமும் எந்த சூழ்நிலையிலும் திடமனதோடு நின்று அடுத்த கட்டம் ஜெயம் எடுக்கிற இந்த நல்ல அனுபவங்களும் எல்லாருக்கும் உண்டாக கிருபை செய்யும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, இயேசுவை நேசிக்கிறேன், நன்மையிலும் நேசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, நிலைநிறுத்துவாராக. ஆமென்.